ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். ஒன்று பேதுரு 3:8-9. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கேட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக அருமையான ஒரு வார்த்தையை இங்கு எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும், அதுதான் இன்றைக்கு என்னுடைய பிரசங்க விஷயம், ஒருமனப்படுதல். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து எவ்வளவு காரியங்கள் சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனம், ஆளுக்கு ஒரு மனமாய் இருக்கக்கூடாதாம், எல்லாரும் ஒரு மனமாய் இருக்க வேண்டும். அப்புறம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக கவனியுங்கள், நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களில் மற்றவர்களோடு கூட நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், சகோதர சிநேகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவன் என் சகோதரன், இவள் என் சகோதரி என்று சொல்லுகிற அந்த சகோதர சிநேகம், சகோதர மனப்பான்மை எல்லா காரியத்திலும் இருக்க வேண்டும். மன உருக்கம் வேண்டும். பலவீனர், கஷ்டப்படுகிறவர்கள், அவர்களை குறித்து ஒரு மன உருக்கம். இணக்கம் உள்ளவர்கள், இணங்கி போகிறது, ஒரு குடும்பத்திலே ஒன்றுக்கொன்று இணக்கமாய் காரியங்களை செய்வது. நாலு பேர் சேர்ந்து ஒரு காரியம் செய்யும் பொழுது, ஒரு வேலை, ஒரு ஊழியத்தின் காரியங்கள் எல்லாம் ஈடுபடும் பொழுது இணங்கி இணக்கத்தோடு ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நிற்காதபடிக்கு இணக்கம் உள்ளவர்களாய் இருந்து செய்ய வேண்டியது என்ன? தீமைக்கு தீமையை சரி கட்டி விடக்கூடாது, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டி விடக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து மற்றவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு சிலர் தீமை செய்திருக்கலாம், அதற்கு நீங்கள் பதில் தீமை செய்து விடாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் உங்களை உதாசனப்படுத்தி இருக்கலாம், அதுக்காக அவனும் வரட்டும், நான் அவனை உதாசனப்படுத்துவேன் அப்படி நினைக்க கூடாது. இதை நம்முடைய உள்ளங்களில் பதித்துக் கொள்ள வேண்டும். யாரோ ஒருவர் செய்வது நமக்கு தீமையாய் தெரிகிறது, அவனுக்கு தகுந்த ஒரு தீமையை நானும் செய்வேன் என்று நினைப்பது சரியல்ல. தீமைக்கு தீமையை சரி கட்டாதிருங்கள். ஏன் சரி கட்டாதிருங்கள்? நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார், தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே ஒருவன் செய்த தீமைக்கு பதில் தீமை செய்யணும்னு நினைக்காதீங்க. அவன் செய்த தீமைக்கு பதிலாக மடங்கு மடங்காக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த அறிவு நமக்கு இருக்கிறபடினாலே, அவன் எனக்கு தீமை செய்தான், ஆனா அதுக்கு பதில் என் தேவன் என்ன என்ன செய்வார்? அதெல்லாம் சேர்த்து என்னை ஆசீர்வதிப்பார். அதனால நான் ஏன் அவனுக்கு பதில் தீமை செய்ய வேண்டும்? இதுதான் அந்த அறிவு. மற்றவர்களுக்கு இந்த அறிவு இல்லாதபடினாலே தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், அவன் எனக்கு தீமை செய்தாலும் அந்த தீமைக்கு மேலாக தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு அறிவு இல்லாத காரணத்தினால்தான் அவன் தீமை செஞ்சுட்டானா அவனை விடக்கூடாது, அந்த மாம்சீக எண்ணம் வருகிறது. நமக்கோ அவன் செய்த தீமைக்கு தேவன் ஆசீர்வாதம் தருவார் என்கிற நிச்சயம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவனுக்கு திரும்ப ஒரு பதில் தொந்தரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். புரிந்து கொண்டீர்களா? குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் ஊழியத்தின் காரியத்திலும் அப்படித்தான். நாம் கன்வென்ஷன், எல்லாரும் சேர்ந்து ஒரு கன்வென்ஷன் நடத்த போகிறோம், அதிலும் அப்படித்தான். எல்லா காரியத்திலும் ஒரு தீமை வந்துருச்சு, இது எனக்கு அவங்க செய்த தீமையாக்கும், உடனே அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் அந்த எண்ணமே நமக்குள்ள வந்துடக்கூடாது. இவன் செய்த தீமைக்கு தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், நான் அதை சகித்து கொண்டு போனால் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படி நினைத்து அவர்களை ஆசீர்வதிக்கணும். ஹலேலூயா. உதாசனப்படுத்துவார்கள், மதிப்பு தர மாட்டார்கள், நம்ம போனா கண்டுக்கிட மாட்டார்கள், நம்ம ஒரு காரியம் செய்தா நம்மளை மதிக்க மாட்டாங்க. உடனே நமக்கு ஃபீலிங் ஆகுது, மனசுல வேதனை ஆகுது, என்ன
நெக்லெக்ட் பண்ணிட்டானே, உதாசனப்படுத்திட்டானே, என்னை கண்டுகொள்ளவில்லையே, மதிக்கவில்லையே, கனம் பண்ணவில்லையே. உடனே இவனையும் ஒரு இடத்துல நான் சரியா காட்டி கொடுப்பேன், காட்டி கொடுப்பேன் அப்படின்னு நினைக்க கூடாது. அவன் என்னைய மதிக்காம போனா, கனமனா போனா, உதாசனம் பண்ணினா, அதற்கு பதிலாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி நாம நினைக்கணும். இந்த ஊழியத்தின் பாதையிலே நான் சமீபத்தில் சில நெருக்கங்கள் வந்த பொழுது, ஒரு நாள் அமர்ந்திருந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னால வந்த நெருக்கங்களை யோசித்து பார்த்தேன். அந்த நெருக்கங்களை நினைக்கும் பொழுது இந்த நெருக்கம் ஒரு நெருக்கம்னே சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்ப எப்படி கர்த்தர் நடத்தினார், எப்படி அந்த நேரம் நான் நடந்து கொண்டேன் என்பதையெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்த பொழுது எனக்கு ஒரு காரியம் புலப்பட்டது. சில தீமை செய்கிறார்கள் ஊழியத்துக்கு, நம்ம ஊழியத்தை நடத்துகிறவர்களுக்கு தீமை செய்கிறார்கள். அப்ப அந்த தீமை செய்யும் பொழுது உடனே நாமளும் அதுல எல்லாம் போய் அது மாதிரி பிடிச்சு நிக்கணும், எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்காம மேக்சிமம் சகித்து பொறுத்து. ஆனா மற்றவர்களை அது பாதிக்கும் பொழுது நாம் பொறுப்பில் இருக்கிறதுனால சில காரியங்கள் செய்ய வேண்டியது வருது. அதல்லாம தனிப்பட்ட முறையிலே நல்லா பொறுத்து சகித்து நம்ம போகும்போது சிலர் நினைப்போம், இவ்வளவு தீமை செய்தார்களே, அவர்கள் ஒரு உணர்வும் வரலையே அப்படின்னு நினைப்போம். ஆனா அவர்களுக்கு உணர்வு வருதோ, அவள் திருந்துறாரளோ, அது ரெண்டாவது காரியம். ஆனா அதுக்கு பதிலாக தேவன் இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறதை கண்கூடாய் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மிஷனரி ஊழியங்கள் அதற்கு எப்பொழுதும் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த ஒரு காலகட்டம் மிகப்பெரிய நெருக்கம், அதை நினைத்தாலே எனக்கு கண்களிலே கண்ணீர் வரும், அவ்வளவு நெருக்கப்பட்டது. இந்த மாதம் எப்படி வட இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை அனுப்புவோம், ஆண்டவர் சமூகத்திலே அழுது, எப்படியாவது தாரும் ஆண்டவரே, வெட்கப்படுத்தாதரும் ஆண்டவரே, வெட்கப்படுத்தாதரும் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லி கேட்ட நேரங்கள் உண்டு. அப்ப பல நெருக்கங்கள், அதெல்லாம் நான் வெளியே சொல்லுகிறது இல்லை, சொன்னதும் இல்லை, இனி சொல்ல போறதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடுமையான நெருக்கங்கள், சேலஞ்ச் செய்து பார்ப்பார்களா, செய்ய முடியுமா என்கிற நிலைகள் எல்லாம் இருந்தது. ஆனா அந்த நெருக்கங்கள், பல கஷ்டங்கள், தீமைகள் வந்த பொழுது அதை பொறுமையோடு சகித்து ஆண்டவர் பாதத்திலே வைத்து நாம் முன் சென்ற பொழுது இன்றைக்கு நம்முடைய வட இந்திய ஊழியங்களை தேவன் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவன் இப்படித்தான் செய்வார். ஊழியத்தில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் எந்த தீமையை நீங்கள் சகிக்கிறீர்களோ அந்த தீமைக்கு பதிலாக தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. சிலவேளை தேவன் செய்யறது அதிரடியா இருக்க மாட்டேங்குது, அதிரடியா தேவன் செய்யறது இல்ல, ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, ஒரு கிராஜுவல் பிளஸிங்ஸ், வளர்ச்சி. அதாவது நீங்க கொஞ்ச நாள் தாண்டி பார்த்தா தெரியும், அன்னைக்கு நான் அந்த தீமையை நான் சகித்தேன் எவ்வளவு நல்லது. அன்னைக்கு நானும் வாய் விட்டு பல வார்த்தைகளை பேசியிருந்தேன்னா இன்னைக்கு அது எனக்கு சந்தோஷமா இருந்திருக்காது, மதிப்பா இருந்திருக்காது. ஆனா அன்னைக்கு நான் வாயை அடக்கி கொண்டபடினாலே இன்னைக்கு இத்தனை வருஷம் தாண்டி தேவன் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிச்சயமாக. எனவே ஒருவரும் தீமைக்கு தீமையை சரிக்கட்ட உள்ளத்தில் கூட கனவில் கூட நினைக்க கூடாது, அது நம்முடைய வேலையே அல்ல. Praise the Lord. உதாசனத்துக்கு உதாசனத்தை சரிக்கட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. நாம் எவ்வளவு தாழ்மைப்பட்டு ஆண்டவருடைய கரத்தில் அதை அர்ப்பணித்து பொறுமையும் பக்குவங்களும் அதுல பெற்றுக்கொள்ளுவோம். அதை பெற்றுக்கொண்டோமோ தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனம். எதிலே தீமையை சகித்தோமோ அதிலே பெரிய ஆசீர்வாதம் தேவன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்படி நீங்கள் இருந்து மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறார். இதிலே முதல் பாயிண்ட், நீங்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு மனம் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். எந்தெந்த காரியங்களில் ஒரு மனப்பட வேண்டும் என்று பைபிளிலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவது ரோமருக்கு எழுதின நிருபம் 15:5-6 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 15:5-6. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு
பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது நீங்கள் ஒருமனப்பட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை ஆராதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது, அவரை கனப்படுத்துவது, உயர்த்துவது. இந்த விஷயத்தில் நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு பாடல் ஆராதனை வேளை நாம் தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்த கிடைக்கின்ற அருமையான வாய்ப்பு. பிரசங்க நேரத்தில் இப்ப நான் தானே பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஆராதனை பாடல் வேளை அப்படி இல்லை. எல்லாரும் சேர்ந்து வாய் திறந்து பாடி அவருக்கு புகழாரம் சூட்டி ஆராதித்து மகிமைப்படுத்தி எவ்வளவு அழகா இருக்கிறது. அது ஒரு நல்ல வாய்ப்பு, அதை யாரும் விட்டுவிடக்கூடாது, இழக்க கூடாது. அதுக்கு முன்னமே கூட்டத்துக்கு கரெக்டாக வர வேண்டும். ஆராதனை நேரம் பாதியிலே வந்து சேரக்கூடாது, ஆராதனை முடித்த பிறகு வந்து சேரக்கூடாது. அந்த ஆராதனை பாடல் ஆரம்பிக்கும் முன்னாடியே வந்து விட வேண்டும். 8 மணின்னா எல்லாரும் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி வந்து அதுல முழுமையா ஈடுபடணும். அது மட்டுமல்ல, வந்துட்டு பாட்டை கேட்டுட்டே போனா என்ன விசேஷம்? பாட்டை கேட்டுட்டு போறதுக்கு அல்லவே சபை என்பது. நாம் பாடி ஆராதிப்பதற்கு தான் சபை. அல்லேலூயா. யாரோ ஆராதனை நடத்துறாங்க, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு போறது அல்ல சபை. சபை கூடுதல் என்று சொல்லுவது நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த தேவனை மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. எனவே இதை நல்லா பழகணும். நான் அடிக்கடி பார்க்கிறேன், நீங்க தவறா புரிந்து கொள்ள கூடாது, கரெக்டா புரிந்து கொள்ளணும். பல வேளை நம்முடைய சபையில் ஒரு பிரச்சனை இருக்கு, அந்நிய பாஷை பேசினா மட்டும் பயங்கரமா எல்லாரும் சத்தம் போட்டு அந்நிய பாஷை பேசி ஆராதிப்பீர்கள். தமிழ் பாஷையில ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சா அப்படியே டல் அடிக்கும். இது என்ன? அந்நிய பாஷை ஆவியில் ஆவியோடும் தேவனை துதிக்க வேண்டும், கருத்தோடும் தேவனை சொல்லுங்க. இருக்கா இல்லையா பைபிள்ல? பவுல் சொல்றான், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். அப்ப ரெண்டும் வேணும் அல்லவா? சிலருக்கு கை தட்டு, கைய தட்டுனாதான் என்ன வரும்? ஆராதனை வரும். இதை நீங்க கவனித்துக் கொள்ளணும். இந்த ஒரு பழக்க தோஷமா மாறக்கூடாது. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துறது தவறல்ல, ஆனா சிலருக்கு ஆவில் நிரம்பி ஜெபிப்போனாலே என்னதான், கையை தட்டுனாதான் அந்நிய பாஷையே வருது. இது ஒரு பழக்கமாக்கும். அது எப்படிப்பட்ட பழக்கம்னா, சிலர்கள் ஜெபிக்கும் போது இப்படி ஆடுனாதான் சிலருக்கு ஜெபம் வரும். பார்த்துருக்கீங்களா? எனக்கும் அது உண்டு, அப்புறம் நிறுத்திட்டேன் ரொம்ப பாடுபட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பழக்க தோஷமாக்கும். அதே மாதிரிதான் இந்த கைதட்டும் வாரது. தப்புன்றும் கிடையாது. நீங்க இப்படி இப்படி ஆடி ஜெபிச்சதுனால எதுவும் தப்பா? கர்த்தர் கேட்க மாட்டாரா? கைதட்டி நீங்க ஆராய்ச்சதுனால தப்பா? தப்பு கிடையாது. அதான் நீங்க தவறா புரிந்து கொள்ள கூடாது. இதெல்லாம் செய்யணும். கைத்தாளங்களோடு தேவனை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்கணும், துதிக்கணும். ஆனா அது இல்லாட்டா இது வராதுன்னு சொன்னா அங்கதான் பிரச்சனை இருக்கு. கை தட்டாட்டா துதி வராது, கை தட்டாட்டா எனக்கு ஆராதனை எழும்பாது, இப்படி இப்படி ஆடாட்டா எனக்கு ஜபம் வராதுன்னு சொன்னா அதைத்தான் கவனிக்கணும். அது ஒரு பழக்க தோஷமாகும். இவைகளை நாம் மாற்ற முயற்சி எடுத்தா மாற்றலாம். அல்லேலூயா. முயற்சி எடுத்தா நல்லா மாற்றலாம், எந்த காரியமும் மாற்றலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்கிட்ட ஒருவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொன்னாரு, நீங்க நடக்கும்போது இப்படி சேப்பக்கால் போட்டு நடக்கிறீங்களே, வலது கால் ஒழுங்கா போகுது, இடது பாதம் இப்படி இப்படி போகுது. நிறைய பேருக்கு அப்படிதான் போகும், இடது கால் இப்படி ஆகும், இப்படி ஸ்ட்ரைட்டா போகாது. இதை ஒரு நாள் சொல்லி நீங்க திருத்தணும், கரெக்டா ஸ்ட்ரைட்டா நடக்கணும் அப்படின்னாரு. ரொம்ப நாள் அதுக்கு ட்ரைனிங் எடுத்தேன். அதை பார்த்து பார்த்து கவனிச்சா, ட்ரைனிங் வேற ஒண்ணும் இல்ல, அடிக்கடி கவனிச்சா போதும் கால் எங்க போகுதுன்னு சொல்லி. அதுல பிறகு பார்த்தா ஒரு நல்ல திருத்தம் வந்துருச்சு. இப்ப எப்படி இருக்கோ கவனிக்கல ரொம்ப காலமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி நீங்க கவனிப்பீல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அத முயற்சி பண்ணும் போது நல்ல திருத்தம் வந்தது. எந்த பழக்கமும் திருத்த முடியும். ஹல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, எல்லாம் தேவை கைதட்டி தேவனை ஆராதிப்பது. அதனால யாரும் கைதட்டாம இருக்க வேண்டாம். உங்களுக்கு கைதட்டணும்னு தோணுச்சா நல்லா கைதட்டலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கை தட்டுனா தான் எனக்கு ஆராதனை வரும் என்கிற அதுல இருந்து நீங்க விடுதலை பெறணும். பிரைஸ் தி லார்ட்.
இதை நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க. அதனால எப்படி ஆராதனை நடத்துறதுக்கு ஆவியானவர் நமக்கு அந்த ஏவுதலை தர்றாரோ அது போல எல்லாரும் அதுல இணைந்து இருக்க வேண்டும். சில வேளை நாம் அமைதியாய் ஆராதிப்போம், தியானத்தோடு ஆண்டவரை துதிக்கணும், அப்ப நம்முடைய கண்கள் எல்லாம் நிரம்பணும், கண்ணீர் வழியணும், அந்த தியானத்தோடு தேவனை ஆராதிக்கிற அனுபவங்கள் வேணும். இன்னொருத்தரும் ஆர்ப்பரிப்போடு தேவனை ஆராதிப்போம், அந்த அனுபவங்களும் வேணும். எல்லா அனுபவங்களும் பைபிள்ல இருக்கிறது தான், ஒரே அனுபவத்துல மட்டும் பழகி அதுதான் ஆராதனை, அது இல்லாட்டா நான் சும்மா அப்படி பார்த்துட்டு இருப்பேன், சும்மா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அந்த பாடல் ஆராதனை முழு நேரமும் நம்ம வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும், நம்ம சும்மா இருக்க கூடாது. நம்ம தேவனை துதித்து மகிமைப்படுத்தி நம்ம சொந்த வார்த்தைகளால அவரை துதிக்கணும், அதுதான் பழகணும். ஆராதனை நடத்துகிறவர் பேசுறத பார்த்து 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 நம்ம செய்யறதா இருக்காம நம்ம சொந்த வார்த்தையினால அப்பாவை புகழ்ந்து ஒரு சின்ன பிள்ளைய போல நம்ம சொல்லி 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 மகிமைப்படுத்தணும். ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி ஆராதிக்கணும், தமிழ்ல வார்த்தைகளை சொல்லி ஆராதிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆராதனை துதி வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள பயங்கரமான விடுதலை வந்துடும், உங்களுக்குள்ள அந்த தேவ பிரசன்னம் இறங்கிடும், உங்களுக்குள்ள வளர்ச்சி, கட்டுக்கடங்காத வளர்ச்சி. இன்னைக்கு இருக்கிற எல்லா போராட்டங்கள் ஓடி போகும், பக்கத்துல ஒரு சாத்தான் நெருங்க முடியாது, ஒரு அசுத்தாவி உங்க பக்கத்துல நெருங்க முடியாது. ஏன்னா அந்த தேவனை துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த அபிஷேகம், அந்த தேவ பிரசன்னம் அது கிடைக்கும். எனவே நீங்கள் இதை புரிந்து கொள்ளணும். இப்ப என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி நாம் ஆராதனை செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒரே வாயினாலே தேவனை என்ன செய்ய வேண்டும், மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் சொன்னது முக்கியம். அதே வேளையில இந்த ஆராதனையை தேவன் எப்படி விரும்புறார்னா, நீங்க 1000 பேர் கூடி வந்து ஆராதிக்கும் பொழுது 1000 வித்தியாசமான நாவுகளால் எனக்கு துதி வராம அவ்வளவு பேரும் மனசுல ஒருமனப்பட்டு நின்றீர்கள் என்றால் அது ஒரே வாயினால் என்னை துதிப்பதாகும். ஹல்லேலூயா. அதை தேவன் விரும்புகிறார். ஆளுக்கு ஒரு மனசை வச்சுக்கிட்டு, அதாவது ஆளுக்கு ஒரு ஒரு ஒருமனம் இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பகை, ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு காழ்ப்புணர்ச்சி, கசப்பு, இப்படிப்பட்ட பல இதை மனசுக்குள்ள வச்சுட்டு ஒரே இடத்துல கூடி வந்து ஆராதித்தால் அது ஒரு மனமுள்ள ஆராதனை அல்ல, அந்த மனங்கள் ஒன்றுபடவில்லை. எனவே நீங்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அந்த மனங்கள் ஒன்றுபடணும். ஹல்லேலூயா. யாருக்கு மேல நமக்கு வருத்தம் இருக்குதோ, மனத்தாங்கல் இருக்கிறதோ, மனப்பிரயாசம் இருக்கிறதோ, அதை ஆண்டு சமூகத்துல ஜபித்து நம்ம மனசை விட்டு மாற்றோம். அந்த நபர்களை நாம் 100க்கு 100 மனப்பூர்வமாய் நேசிக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. பழகணும். அந்த நபர்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், நீங்க அவர் மேல மனத்தாங்கலா இருக்கிறீங்கன்னு தெரியாம இருக்கலாம். அதனால புதுசா போய் உங்க மேல நான் மனத்தாங்கலா இருக்கேன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்ல. அது தெரியல, ஒண்ணும் நடக்கல. உங்களுக்கு என்னதோ அவருடைய வளர்ச்சியை பார்த்து கொஞ்சம் எரிச்சல் வந்துருச்சு, இல்லைன்னா ஏதோ ஒன்ன பார்த்து ஒரு இது வந்து தேவையில்லாம ஒரு கசப்பை வளர்த்துக்கிட்டீங்க. அவரை பார்த்தாலே அவர் ஏதோ சொன்னாலும் செய்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு எரிச்சல் தான் வந்துகிட்டு இருக்கு. இது உங்க வாழ்க்கையை கெடுத்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை தேவ சமூகத்திலே ஜெபித்து அதை கம்ப்ளீட்டா விடணும். விட்டால் அந்த ஒரு மனம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் ஒன்று, ஏன் ஒருவர் நின்று எல்லாத்தையும் நடத்துகிறார் முன்னால, எல்லாரையும் ஒன்றாக்குறதுக்கு தான், ஒருமனப்படுத்துகிறது. அந்த நடத்துகிற அந்த நடத்திப்புக்கு அப்படியே நம்ம விட்டு கொடுக்கணும். சப்மிசிவ்னஸ் என்பது ரொம்ப முக்கியம். அந்த சப்மிசிவ்னஸ் என்பதை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் வாய்ப்பு தரும் பொழுது நான் அதை செய்தியாய் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாம போறதுக்கு முக்கிய காரணம் அந்த சப்மிட்டிங், சப்மிசிவ்னஸ் இல்ல. ஒரு மனைவி கணவனுக்கு தன்னை சப்மிட் பண்ணணும்னு பைபிள் சொல்லுது. நடத்துகிறவர்களுக்கு நாம் நம்மை சப்மிட் பண்ணணும்னு சொல்லுது. அர்ப்பணிக்கணும். அது ஒரு வார்த்தை, அதுக்கு ஒரு வார்த்தை அதுதான், அர்ப்பணிக்கணும், விட்டு கொடுக்கணும். அவன் நடத்துற மாதிரி, கணவன் நடத்துகிற மாதிரி மனைவி அப்படியே சப்மிட் பண்ணிட்டா குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். அதே மாதிரி நடத்துகிறவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுக்கு, நம்மை தேவனுக்கு நாம் என்ன செய்யணும், 100க்கு 100 அப்படியே அர்ப்பணிக்கணும். ஈசாக்கு எப்படி பலிபீடத்துல ஏறி படுக்க தன்னை அர்ப்பணித்தானோ, இயேசு எப்படி சிலுவையிலே ஏறுவதற்கு தன்னை அர்ப்பணித்தாரோ, அது போல தேவனுக்கும் அர்ப்பணிப்போம். சரி, அதை பொழுது பேசவில்லை. இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையிலே நடத்துறவள் எப்படி நடத்துறாங்களோ அதுலயே விட்டுருவோம். அப்படி நடத்தலையே, இப்படி நடத்தலையே, அப்படி நாம சிந்திச்சுட்டு இருக்க கூடாது. நாம் அதுக்கல்ல நேரம், ஏன் அப்படி நடத்தல, ஏன் இப்படி நடத்தல, ஏன் அதை செய்யல, இதை செய்யல, அப்படி அல்ல.
தேவன் ஒருவர் மூலம் நடத்துகிறார். அப்படியே நான் இணைந்து தேவனை ஆராதிப்பேன். என்னுடைய நோக்கம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்பாவை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. இந்த கவனத்தை எப்பொழுதும் வைத்திருங்கள். இதே பிரின்சிபிள் உங்க குடும்ப ஜபத்துல இருக்கு. அப்ப குடும்ப ஜபம் பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. ஒரு குடும்பம் சேர்ந்து அமர்ந்து பாடி ஆராதிக்கும் பொழுது அது ஒரே வாயினால் தேவனை நோக்கி போகும். ஹல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி சேர்ந்து ஜெபித்தால் ஆராதித்தால் அது ரெண்டு வாய் அல்ல, ஒரே வாய். அப்படி நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது மகிமைப்படுத்தும் பொழுது அது தேவனுக்கும் மகிமையா இருக்கிறது, நமது வாழ்வையும் இன்னும் நன்றாக அது ஒன்றுபடுத்துகின்றது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனை ஒரே வாயினால் துதிக்கின்ற அனுபவம் நம் எல்லாரையும் மிக ஒரு நல்ல ஒருமனப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறது. இரண்டாவதாக இந்த ஒருமனம் எதுக்கு தேவை? அப்போஸ்தலர் நடபடிகள் 1:13-14 ஆகிய வசனங்கள் வாசியுங்கள். அவர்கள் அங்கே வந்த போது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி சென்றவுடனே இவர்கள், இந்த பேர் சொல்லப்பட்ட சீஷர்கள் மற்றும் ஸ்திரீகள் எல்லாருமா ஒரு 120 பேர் அப்படியே அவர்கள் சேர்ந்து வந்து ஒரு மேல் வீட்டறையில் ஏறி அவர்கள் ஜபத்திலும் விண்ணப்பத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது. பிதாவானவர் உன்னதத்திலிருந்து ஒரு பலத்தை உங்களுக்கு அனுப்ப போகிறார். உன்னதத்திலிருந்து வரும் பலம் இயேசு அதை சொல்லி கொடுத்தார். நான் போவேன், தேற்றரவாளனை அனுப்புவேன். நான் போவேன், உன்னதமான தேவன் உங்களுக்காக உன்னதத்திலிருந்து ஒரு பலனை அனுப்புவார். அந்த பலம் தான் பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. இதற்காக நீங்கள் எருசலேமை விட்டு விலகாமல் எருசலேமில் தரித்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார். அப்ப இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காக இவர்கள் அத்தனை பேரும் ஒருமனப்பட்டார்கள். இவர்கள் அத்தனை பேரும் ஒருமனப்பட்டு மேல் வீட்டறையிலே சுமார் 10 நாட்கள் தினந்தோறும் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறார்கள். இவர்கள் இப்படி தரித்திருக்கும் பொழுது பாருங்கள், அவள் எல்லாரும் ஏன் உங்களுக்கு வேற வேலை இல்லையா? நீங்க அவரவர் வேலையை செய்ய வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்து எல்லாரும் தரித்திருக்குன்னு கேட்டா, நாங்கெல்லாம் ஒரே காரியத்துக்காக கூடி வந்திருக்கிறோம். ஏன் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிறோம்? தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாய். அல்லேலூயா. இதான் பாருங்க, ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள ஜபத்துக்காக ஒருமனப்படணும். என்னுடைய 2வது பாயிண்ட் அதுதான், ஜபத்துக்காக ஒருமனப்படணும். தேவனிடத்தில் கேட்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? ஒருமனப்படணும். இங்கே வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜபம். கர்த்தர் சொல்லிட்டார், உன்னதத்திலிருந்து பலன் இறங்கும், தேற்றவாளன் வருவார், அது வரைக்கும் வெளியே போயிடாத, எருசலேமில் இரு, அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு பிறகு எழும்பி போய் ஊழியத்தை செய். ஹல்லேலூயா. அப்ப இதற்காக தேவன் சொல்லிவிட்டார் ஐயா, அதுக்கு பிறகு நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? தேவனே சொல்லிவிட்டார், அது நடக்கும். அப்படி அவர்கள் உதாசீனமாய் இருக்காமல் தேவன் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறணுமே நிறைவேறணுமே என்று அனுதினமும் கூடி வந்து ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும், அப்பா நீர் சொன்ன வாக்கு தத்தத்தின் ஆவியை ஊற்றோ, அந்த வாக்கு தத்தத்தின் படி ஒரு வல்லமை வருமாமே, பலம் வருமாமே, தேற்றரவாளன் வருவாராமே, அவரை தாரோம் என்று சொல்லி சொல்லி அத்தனை பேரும் ஒரே ஒருமனம். எதுக்கு? அங்கிருந்து அந்த அபிஷேகம் இறங்கணும், வல்லமை இறங்கணும், ஆவியானவர் வரணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்றைக்கும் அன்பானவர்களே, இதே போல நம்மில் ஒரு கூட்டத்தினர் அப்படியே ஒருமனப்பட்டு, என்னுடைய வாழ்க்கையில் இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதலை நான் காண வேண்டும், எங்கள் பகுதிகளிலே ஒரு ஆவியின் பின்மாரியை நான் பெற வேண்டும் என்று எத்தனை பேர் இன்னைக்கு ஒருமனப்பட்டு கூடியிருந்து நீங்கள் கேட்கிறீர்களோ, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணினவர் அந்த வாக்கு தத்தத்தை நம் நடுவிலே வெளிப்படுத்துவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காய் ஒருமனப்படும். ஜெபத்திலே ஒருமனப்பட்டால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கணவன் மனைவி இருவர் கைகோர்த்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் இருவரும் எந்த காரியத்தை குறித்து ஒருமனமாய் தேவனிடத்தில் கேட்கிறீர்களோ அதை அப்படியே உங்களுக்கு தருவேன் வாக்குப்படி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் ஜனங்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்து தேவனை நோக்கி எதை கேட்டாலும் கர்த்தர் அதை செய்வார். ஆகவே அவர் தந்திருக்கிற வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா ஒருமனமா ஜெபிக்கணும். உங்க குடும்பத்தை குறித்து கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். உங்க குடும்பத்தை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு குடும்பமாய் ஒருமனப்பட்டு கேட்க வேண்டும். வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு அதனால கிடைக்கும் அப்படி அல்ல. தருவேன் என்று வாக்கு பண்ணினார், நாம அதற்கு விண்ணப்பம் போட்டுதான் அதை வாங்கணும். அப்ளிகேஷன் கொடுத்துதான் என்ன செய்ய வேண்டும், வாங்க வேண்டும். அரசாங்கம் ஒரு சலுகையை சொல்லுகிறது, உங்கள் எல்லாருக்கும் இந்த சலுகையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அது வாக்கு தத்துவம், அறிவிப்பு. இப்போ அந்த அறிவிப்பு நம்ம கையில வந்து கிடைக்கணும்னா நாம் போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களே, அதன் அடிப்படையில் எனக்கு இதை தாருங்கள் என்று விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதே போலதான் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார், அதை எங்கள் குடும்பத்திலே தாரும், எனக்கு இதை தருவேன் சொன்னீரே, இந்த பைபிள்ல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இதை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி எந்த குடும்பம் ஒருமனமாய் ஒராள் தனித்து ஜபிக்கிறதை பார்க்கலாம். ஒருமனமாய் அந்த குடும்பம் இருந்து கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது அது நிச்சயம் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், சிலர் ரொம்ப ஜெபித்து பார்த்தும் கிடைக்காத சில காரியங்கள் இருக்கின்றன. ஏன் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க கூடாது? உங்கள் குடும்பமாக சேர்ந்திருந்து எல்லாரும் அதை வாஞ்சிக்கணும். அந்த மனம் தான் ரொம்ப முக்கியம். வார்த்தை ரெண்டாவது, முதல்ல மனம். எல்லாம் ஒரு மனமா இருக்கா? எல்லாருக்கும் இது வேணும்னு இருக்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு மனம் இல்லாட்டா ஒண்ணு நடக்காது. சில வேளை சபையில ஜெபம் நடத்தும் பொழுது சில ஜெப குறிப்புகளை சொன்னா பயங்கரமா எல்லாரும் ஜெபிப்பாருங்க. சில ஜெப குறிப்புகளை சொன்னா பாதி பேர் சத்தமே இருக்காது. அப்பமே தெரியும் இதுல பாதி பேருக்கு என்னது இல்லை. இதுல ஒரு மனம் இல்லை, இல்லைன்னா அதுல ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு பிடிப்பு இல்லை, சில வேலை விளங்கவும் இல்லை, அது புரியல அப்படி இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு மனம் இல்லாதனால கம்ப்ளீட்டா அந்த ஜெபம் அப்படியே ஃபெயிலியர் மாதிரி ஆகுது. ஆனா எல்லாரும் சேர்ந்து இது நடக்கணும், இது செய்யணும், இது கத்து தர வேண்டும் அப்படி இருந்துச்சுன்னா எல்லா மனமும் ஒண்ணுபட்டுருது. ஒன்னா சேர்ந்து ஒரு வார்த்தை போகும்போது அது பெரிய வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த ஒரு மனதோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். கன்வென்ஷனுக்காய் ஜெபித்தாலும் சரிதான், எழுப்புதலுக்காய் ஜெபித்தாலும் சரிதான், உங்க குடும்பத்திலே உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி ஜெபிக்கிறதும் அந்த ஒரு மனதை நீங்க சேர்த்தீங்கன்னா இட் வில் பி பவர்ஃபுல். அது ரொம்ப வல்லமையான ஜெபமாக இருக்கும். ஹல்லேலூயா. எனவே ஒருமனப்படுங்கள், ஒருமனப்படுங்கள். சரி, உங்கள் குடும்பத்தை குறித்து தேவன் உங்களுக்கு வாலிபத்திலேயே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான்னு வச்சுக்குவோம். உன் குடும்பத்தை நான் பலருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துவேன் அப்படி உங்களுக்கு வாலிபத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனம் கொடுத்துருக்கிறான்னு வச்சுங்க. இப்போ நீங்க குடும்பம் ஆயாச்சு, மனைவி பிள்ளைகள், இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு எப்பமாவது ஞாபகம் வருது, என்னைக்கோ ஒரு நாள் வாலிபத்துல ஆண்டவருக்காக நான் ஜீவித்தேன், அப்பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார், வருங்காலத்தில் உன் குடும்பத்தை நான் உயர்த்தி வைப்பேன், நீ அநேகருக்கு கொடுப்பாய் என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு பார்த்தா யார்கிட்ட வாங்கலாம் யார்கிட்ட வாங்கலான்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையா இருக்குதே அப்படி நீங்க மனம் வந்து போய் இருப்பீங்க. ஒரு பக்கம் வாக்குத்தத்தம் இருக்கு, அடிக்கடி நினைவுக்கு வருது, ஆனா இன்னைக்கு வாக்குத்தத்தின்படி வாழ்க்கை இல்லை. பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கு, யாருக்கும் ஒன்று கொடுக்க முடியல, நம்ம கதையை எப்படி ஓட்டுறதுன்னு வருத்தத்தோடு இருக்கிறோம். அப்ப இதுல எங்க மிஸ்டேக் வருதுன்னா, நீங்க நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ள மட்டும் வச்சிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள், இனி என்ன செய்யுங்க, அதை முதல்ல உங்க மனைவியிட்ட ஷேர் பண்ணுங்க, மனைவியிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. இப்படி ஆகும், வாலிபத்துல கர்த்தர் என்னோடு பேசினார், இப்படி ஒரு காரியம் நமக்கு உண்டு. அப்ப கர்த்தர் சொன்னதுனால நமக்கு அதை நல்லா பிடிச்சு கேட்கலாமே. கர்த்தர் சொல்லாத ஒன்றுக்காய் கேட்பதை பார்க்கலாம், கர்த்தர் சொல்லி இருக்கிற ஒன்றை எவ்வளவு தைரியமா கேட்கலாம். நீங்க சொன்னீங்க இதை தாங்க, எவ்வளவு நல்ல தைரியமா கேட்கலாம். அப்ப அத மனைவியிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது அந்த அம்மாவும் அதை புரிந்துகிடும். அப்ப அவர்களும் புரிந்து கொண்ட உடனே இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு கேட்க முடிகிறது. அல்லேலூயா. நீங்க இத மனம் திறந்து சரியா பகிர்ந்து கொள்ளாம சும்மா ஒரு ஜெப குறிப்பு மட்டும் அப்பப்ப சொல்றீங்க குடும்ப ஜெபத்துல,
கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு குடும்பமா மாற்றணும். உங்களுக்குள்ள தெரியுது அன்னைக்கே தேவன் பேசினார், அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்களுக்கு சீரியஸ்னஸ் இல்ல, அவங்க அந்த ஜப குறிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சாதா ஜப குறிப்பு போல அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கிறது. இதை ஒழுங்கா நம்ம பகிர்ந்து கொடுத்தால், பிள்ளைகள்கிட்டையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொடுத்தால், எல்லாருக்கும் அந்த ஜப குறிப்பு சொன்னாலே எல்லாருக்கும் ஆவியும் ஒன்னு எழும்பிரும். ஆ, இது எங்க அப்பாட்ட ஆண்டவர் சொன்ன விஷயம், எங்களுக்கு கண்டிப்பா நடக்கும், ஏன் இப்படி இருக்கு, கர்த்தர் அதை தருவார் அப்படி சொல்லி அந்த எல்லாருடைய ஆவியும் ஒன்று எழும்பிரும் பாருங்க. அப்படி ஒரு மனமாய் அங்கு ஜபிக்கும் பொழுது நிச்சயம் பாருங்கள், நீங்கள் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே எந்த காரியம் நான் தனிமையில இவ்வளவு ஜபித்தோம் நடக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இந்த காரியத்தை முயற்சி பண்ணுங்க. பகிர்ந்து கொள்ள வேண்டிய இடத்தில் பகிர்ந்து கொண்டு ஒரு மனமா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தில் ஒரு மனம் என்பது தேவனுக்கு மிக பிரியமானது. அதை தேவன் அற்புதமாக உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஆமென். வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காய் தேவன் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாளும் தரையிலே விழ விட மாட்டார். அவர் பேசின வார்த்தை அது வல்லமை உள்ளது, மதிப்புள்ளது. அந்த வார்த்தை அழிந்து போக தேவன் விடவே மாட்டார். ஆமென். எனவே அன்பானவர்களே, ஒரு மனம் உள்ள ஜபம். அது மாதிரி சர்ச்சில் ஜபிக்கும் பொழுதும் ஒரு மனம், ஒரு சின்ன குரூப்பா நீங்க கூடி ஜபிக்கும் பொழுதும் அந்த குரூப்ல ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம் உள்ள ஜபம் தான் வல்லமையான ஜபம். வட இந்திய மிஷினரி ஊழியத்திற்காக வாரம் தோறும் ஒரு மணி நேரம் ஆங்காங்கே மிஷினரி ஊழிய ஜபம் நடத்துகிறீர்கள். அந்த ஜபத்திலையும் அப்படிதான், ஒரு மனம். கடமை என்று ஜபம் மாறினா ஜபத்துக்கு பிரயோஜனமே இல்லை. உற்சாகமாய் ஒரு மனமாய் ஜபிக்கையிலே அந்த ஜபங்கள் மிகப்பெரிய கிரியைகளை கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2:1 வாசிக்கலாம். 2:1 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஸ்தோத்திரம். இந்த 120 பேர் தொடர்ந்து மேல் வீட்டறையில் ஏறி ஜபித்துக் கொண்டிருந்தார்களே, ஜபித்து ஜபித்து அவர்கள் தளர்ந்து போகவில்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். ஜபித்து ஜபித்து அவர்கள் என்ன செய்யல, தளர்ந்து போகவில்லை. ஏறக்குறைய 10 நாட்கள் கத்த பரமேறி சென்று அப்புறம் ஒரு 10 நாட்கள் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அப்ப பாருங்கள், இந்த பெந்தேகோஸ்தே என்ற பண்டிகை நாள், பெந்தேகோஸ்தே என்பது யூதர்களுடைய ஒரு பண்டிகை. அந்த நாளில் எல்லாரும் எருசலேம்ல கூடி வருவார்கள், பெரிய கூட்டம், அப்படியே பண்டிகை கூட்டம். அந்த நாளிலும் இவர்களுக்கு வாஞ்சை எல்லாம் என்னவா இருந்தது, பண்டிகை கொண்டாடுவது அல்ல. இவர்கள் 120 மனமும் ஒன்றிலே ஒருமனப்பட்டிருந்தது, பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. இந்த பாயிண்ட நல்லா கவனிக்கணும். இவர்கள் பண்டிகையை தங்கள் மனதில் எடுத்திருந்தார்கள் என்றால் இதை மிஸ் பண்ணி இருப்பாரு, இதை இழந்திருப்பாரு. இந்த 120 பேர்ல ஒரு 10 அப்படி பண்டிகை கொண்டாட்டத்துல ஒரு சுத்து சுத்திட்டு வருவோம் அப்படி போயிருந்தாங்கன்னா அந்த 10 என்ன செய்திருக்க முடியாது, அன்னைக்கு இந்த பாக்கியத்தை அனுபவிச்சிருக்க முடியாது. அவங்க ஒருமனப்பட்டாங்க. எதுல ஒருமனப்பட்டாங்க, பண்டிகையெல்லாம் நடக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது போலதான் அன்பானவர்களே, நாம் ஒரு கன்வென்ஷனை நடத்துகிறோம் என்றால் இந்த கன்வென்ஷன்ல பல காரியங்கள் செய்கிறோம். எல்லாம் செய்யும் பொழுது நம்ம எல்லாருடைய மனமும் எதுல ஒருமனப்பட்டிருக்க வேண்டும் என்றால் ஒரு ஆவியின் பின்மாறி ஊற்றப்பட வேண்டும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய மனங்கள் எல்லாம் அதிலே ஒருமனப்பட்டால் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளணும். சோ இது மாதிரி நிறைய ஸ்பெஷல் டேஸ் நமக்கு இருக்குது, ரொம்ப விசேஷ இதெல்லாம் இருக்குது பாருங்க. பொதுவாக கிறிஸ்மஸ், ஈஸ்டர் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் பண்டிகை பண்டிகை அப்படின்னு சொல்லி, கிறிஸ்மஸ் தான் ரொம்ப முக்கியம் நம்ம இடங்கள்ல, பயங்கரமான பண்டிகை. ஆனால் அந்த பண்டிகையின் நடுவிலும் உண்மையாய் கிறிஸ்து இயேசு அநேகருடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டுமே என்கிறதுக்கு ஒருமனப்படக்கூடிய ஒரு கூட்டம் தேவை. ஹல்லேலூயா. மற்றவர்கள் அந்த நினைப்புல தான் போவாங்க, பண்டிகையுடைய நினைப்புல தான் இருப்பாங்க. ஆனா நாம் தேவ பிள்ளைகள் எதுல ஒருமனப்படணும், இந்த பண்டிகையிலே கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா.
இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையெல்லாம் ஊரெல்லாம் நடக்கும் பொழுது எங்களுக்கு ஆவல், எங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசி இருக்கிறார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அது நிறைவேறணும், ஒருவேளை இன்று நிறைவேற்றி விடுவாரோ என்று சொல்லித்தான் அதே நினைவில் வந்தார்கள். அவர்கள் அந்த பண்டிகையின் சந்தோஷங்கள், உலக சந்தோஷங்கள், மற்றுள்ள சந்தோஷங்கள் இவைகளுக்கு மேலாக தேவனுடைய காரியத்துக்காக ஒரு மனம் கொண்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் பெற்றார்கள், அவர்கள் மகிமையாய் பயன்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். எனவே எந்த ஒரு விசேஷித்த காரியங்களிலும் நம்முடைய கவனம் தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய கிரியை நடக்க வேண்டும் என்பதிலே கவனமாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு குரூப் கிடைச்சிட்டுனா அந்த மக்கள் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனையோ சரித்திரத்தை நீங்க பாருங்க, எழுப்புதல் உண்டான சரித்திரங்களை எல்லாம் நீங்க படித்து பார்த்தால் இப்படித்தான். ஒரு சிலர் மற்றவர்கள் அந்த மாமூலான வாழ்க்கைகளை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, மாமூலா கூட்டத்துக்கு வருவாங்க, ஜோம் பண்ணுவாங்க, அப்படி போயிட்டு இருப்பாங்க, அது ஒரு மாமூல் கூட்டம் மாதிரி நடந்துட்டே இருக்கும். ஆனா அதன் நடுவிலே ஒரு கூட்டம் ஒருமனப்படும். என்ன ஒருமனம்? நடுவில் ஒரு ஆவியின் பின்மாறி ஊற்றப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவியின் பின்மாறி லேட் ஆகிறதுனால அநேக ஆத்துமாக்கள் நரகத்து போய்கொண்டே இருக்கிறாங்க. இது நமக்குள் ஒரு வேகத்தை தர வேண்டும். ஒரு நாள் ஆவியின் பின்மாறி லேற்றாகும் பொழுதும் அந்த ஒரு நாள் எத்தனை பேர் பாவிகளாக பாதாளத்திலே படுக்கை போட்டு விடுகிறார்கள், எத்தனை ஆத்துமாக்கள் வீணடிக்கப்பட்டு விடுகிறார்கள். ஆகவே நாம் இன்னும் வேகமாக இந்த ஆவியின் பின்மாறிக்காக ஒருமனப்பட்டால் கர்த்தர் வல்லமையாக இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட சிறப்பு காரியங்களிலும் கூட நம்முடைய கவனம் தேவனுடைய காரியத்திலே கவனமாயிருக்க ஒருமனப்பட வேண்டும். அடுத்தது நான்காவதாக எதுக்காக அவர்கள் ஒருமனப்பட்டார்கள்? அப்போஸ்தலர் 2:46-47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களால் தேவாலயத்திலே அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இங்கே கவனியுங்கள், இப்பொழுது அவர்கள் அபிஷேகத்தை பெற்று அவர்கள் பேதுரு கொடுத்த உபதேசங்களை, அஸ்திபார உபதேசங்களை பெற்று இப்பொழுது ஒரு நல்ல சபையாக இருக்கிறார். முதல் சபை ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபை. இந்த சபையிலே என்ன நடக்கிறது என்றால் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய சபை என்றாலே அதனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தன்மையே எல்லாரும் ஒருமனப்படுதல். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் அது குறைவுபட்டு வருகிறது. அதனாலதான் ஆவிக்குரிய சபைகள் வலு இழந்து போய்விட்டன. நாமும் அப்படித்தான். கவனிக்க வேண்டும், நம்மிடையே ஒரு மனதை எவ்வளவு நாம சிறப்பாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஊழியம் வல்லமையான ஊழியமாக மாற முடியும். ஆமென், அல்லேலூயா. இதிலே கவனம் செலுத்தணும். அதாவது ஒவ்வொருவர் நான் என்கிற அந்த நினைவில் இருந்தா ஒருமனப்பட முடியாது. அவரவர் நாம் தேவஜனம், தேவஜனம் என்கிற ஒரு நினைவுக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம ஒருமனப்பட முடியும். பிரைஸ் தி லார்ட். அந்த தேவஜனமாகிய கூட்டத்திலே என்னை மட்டும் நான் தனிப்படுத்தி பார்த்து நான் பெரிய ஆள், நான் மதிப்புக்குரியவன், நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அங்கதான் அந்த ஒருமனமே என்ன செய்யறது, கெடுகிறது. நாம வந்து எங்க என்னுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி எல்லாரையும் மதித்து எல்லாரையும் அன்பு பாராட்டி அந்த உள்ளம் நமக்கு இருக்கும் பொழுது அதுதான் ஒருமனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் என்ன செய்தாங்களா? ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினம் தரித்திருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இவங்களுக்கு எல்லாம் வேற வேலையும் தொழிலும் கிடையாதா? வேலையும் தொழிலும் கிடையாதா? ஆனா அனுதினமும் எங்க வந்தாங்களா சொல்லுங்க? அனுதினமும் தேவாலயத்துக்கு வந்தாங்களா? அது மட்டுமல்ல, அடுத்து என்ன செஞ்சாங்களா? வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். அங்கே லோக்கல் ஏரியால ஒவ்வொரு கொஞ்சம் குடும்பங்கள் சேர்ந்து அங்க ஒரு வீட்டுல கூடியிருவார்கள். அப்ப டெய்லி சர்ச்சிலையும் கூடுகிறார்கள் தேவாலயத்துல. அடுத்தது எங்கேயும் கூடுவார்களாம், அங்கே லோக்கல் ஏரியாஸ்ல வீடுகளையும் கூடி கொள்வார்கள். கூடி ஃபெல்லோஷிப் நடக்கும், அப்பம் பிட்டு ஃபெல்லோஷிப், நல்ல ஐக்கியம் உண்டாகும், மகிழ்ச்சியோடு, நல்ல மகிழ்ச்சி, கபடம் இல்லாத இருதயம். பாத்தீங்களா?
இதுதான் ஆதி சபையினுடைய வல்லமைக்கு காரணம். ஆமென். சொல்லுங்க கை உயர்த்தி. Praise the Lord. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? மகிழ்ச்சியும் கபடம் இல்லாத இருதயம். ஒரு கபடம் கிடையாது ஒருத்தனை பற்றி, ஒருத்தன் ஒரு சதி திட்டங்களோ தந்திரமோ மைமாலமோ ஒன்றும் கிடையாது, கபடமே கிடையாது. அபிஷேகம் இறங்கி எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு அருமையா இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? தேவாலயத்துல கூடுவாங்க, அப்புறம் அவரவர் வீடுகள்ல கூடுவாங்க. வீடுகள்ல கூடி எல்லாம் ஜபம் நடக்கும், அங்க அப்பம் பிட்குதல் நடக்கும், எல்லாம் நடக்கும். ரொம்ப சந்தோஷம், எனக்கு எல்லாம் ரொம்ப ஆசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபையில எல்லாம் இப்படி நடக்கணும். அதனாலதான் வீட்டு கூட்டங்கள் அது இதுன்னு சொல்லி ஒழுங்கு பண்றோம். எல்லாரும் ஒத்துழைக்கிறது கிடையாது, எல்லாம் சொந்த காரியம் சிந்தா பாத்துன்னு நிறைய பேர் போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் சொந்த காரியம், சொந்த காரியம் செய்யணும். டெய்லி செய்துட்டே இருக்கலாமே, உங்களுக்கு வேலை இல்ல செஞ்சுட்டே இருக்கலாம். ஆனா அதுல கொஞ்சம் டைம் நீங்க ஒதுக்குனீங்கன்னா இதை செய்ய உங்களால் முடியும். ஹல்லேலூயா. அங்க டெய்லி செஞ்சாங்களாம், நம்ம கேக்குறது என்ன? ஐயா வாரத்துக்கு ஒரு நாள் உங்க லோக்கல்ல இருக்கிற அந்த ஃபெலோஷிப்ல சேருங்க, அங்க ஒரு வீட்டு கூட்டம் நடக்குது அதுல போங்க. ஒரு வீட்டு கூட்டம் நடத்துனா அதை சுத்தி வேற யாரோ சிலர் வர்றாங்க, நம்ம விசுவாசிகள் வர்றதில்ல, பக்கத்து வீட்டுல இருந்துட்டோம் வர்றதில்ல. அப்படி செய்யக்கூடாது. நமக்கு அது கிடைத்த ஒரு வாய்ப்பு, நாம் செய்யணும். வீடுகளில் கூடி கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அந்த வீடுகளுக்கு விடுதலை உண்டாகும், அந்த ஏரியாவுக்கு விடுதலை உண்டாகும், கூடுகிற உங்களுக்குள்ள அன்பு ஐக்கியம் உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு மனம் என்பது எதுக்கு? அங்கங்கே கூடுகிறது, அங்கங்கே கூடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் உங்களை ஒரு கல்யாணத்துக்கு, தன்னுடைய பிள்ளையுடைய கல்யாணத்துக்கு அழைத்தார் என்றால் அதை நீங்க வாய்ப்பை தவற விடவே கூடாது. அதிலும் விசுவாசிகளை அவர் அழைக்கும் பொழுது எங்கே எதுக்காக அழைக்கிறார்? ஆராதனையில் வந்து பங்கு பெறுவதற்காக. அந்த விவாக ஆராதனையில் நீங்க சந்தோஷமா பங்கு பெற்று அவங்க கொடுக்கிற சாப்பாடையும் போய் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் ஐக்கியப்பட்டு கடந்து செல்லும் பொழுது அது பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு மரணம் நடந்துருச்சுன்னா அழைப்பு வராது, அறிவிப்பு தான் வரும். கல்யாணத்துக்கு தான் அழைப்பு வரும், மரணத்துக்கு என்ன வரும்? அறிவிப்பு, தகவல் வரும். உடனே போகணும், போய் அந்த வீட்டுல போய், அது ஒரு ஃபெலோஷிப் தானே, அங்க போய் உட்கார்ந்து சும்மா உட்கார்ந்து இருந்தாலே அவங்களுக்கு ஒரு திடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாம செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொரு இடங்களிலே, ஒரு இடத்துல வியாதி, வியாதி என்று சொன்னா அங்க நாலு பேர் ஓடி போகணும். நம்ம சபையில் அது சரியா வரமாட்டேங்க, எனக்கு அது ரொம்ப சங்கடம் தான். எப்படி உருவாக்குறதும் எனக்கும் ஒன்றும் புரியல. ஊழியர்கள் மட்டும் போறது வாரது ஜோம் பண்ணுகிறது, பக்கத்து வீட்டில் இருந்தாலும் அடுத்த விசுவாசி போய் இந்த விசுவாசி சோம் இல்லாமல் இருக்கிறாரு ஒன்று எட்டி பார்ப்போம், செய்யறதில்ல. அப்படி செய்யணும் நம்ம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். மார்த்தாண்டம் சபையில் இருந்த பொழுது இதை நான் ரொம்ப பார்த்துருக்கேன். அங்கே யாருக்காவது ஒரு ஆளுக்கு சோம் இல்லைன்னு சொன்னால் அப்படியே கியூல நின்ன மாதிரி போவாங்க விசுவாசிகள். போய் எல்லாரும் போய் போய் எல்லாரும் ஜோம் பண்ணுவாங்க. எல்லா விசுவாசிகளும் போனா சும்மா வர மாட்டாங்க, போய் ஜோம் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு ஆள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டுனா கூட அங்க ரெகுலர் விசிட்டர்ஸ் தான், போயிட்டே இருப்பார்கள். நான் வேற எங்கேயும் இதை பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு அப்படி பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் பழக்கி வைத்த பழக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அன்பு, ரொம்ப விசாரிப்பு, அது இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஃபெலோஷிப் பாத்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் வரணும். இதை நீங்களே உருவாக்கணும், நீங்களே உருவாக்கணும். அக்கம் பக்கத்துல ஒரு ஏரியாவில் நாலு விசுவாசி குடும்பம் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே மன வருத்தத்துல நீங்க இருந்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மற்றவங்களுக்கு என்ன சாட்சி? மற்றவங்களுக்கு முன்னால உங்களுக்கு என்ன சாட்சி? இவங்களுக்கே ஒரு ஒன்னா இருக்க தெரியல, ஒருமனப்பட தெரியல. இவர் வந்து என்னைய சர்ச்சுக்கு கூப்பிடுறாரு, நான் போய் என்ன செய்யுது? எங்க குடும்பத்துல இருக்க நல்ல குடும்பத்துல சண்டை வர்றதுக்கா? அப்படித்தானே நினைப்பாங்க. ஆகவே நாம் நம்மை சரிப்படுத்தி இந்த ஒரு மனதை எப்படியாயிலும் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனதுக்கு கேடாய் தடையாய் வரக்கூடியதை நம்முடைய உள்ளங்களை விட்டு எடுத்து தள்ளி கபடமில்லாத இருதயத்தோடு நாம் அப்பம் பிட்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்தால் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அனுதினமும் தேவ ஆலயத்திலும் சரி, வீடுகளிலும் சரி, ஒரு நல்ல ஃபெலோஷிப். ஒரு வசனம் கூட இந்த விஷயத்தில் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16-17 வாசிங்க.
ஒன்று கொரிந்தியர் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமா இருக்கிறோம் ஸ்தோத்திரம் எவ்வளவு தூரம் அழகாய் வசனம் சொல்லுகிறது ஒரே அப்பத்தை அப்பத்திலே பங்கு பெறுகிறோம் நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவோடு நம்மளை ஐக்கியப்படுத்துகிறது அதே வேளையில் நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரே அப்பத்திலே என்ன செய்கிறோம் பங்கு பெறுகிறோம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் ஹல்லேலூயா இந்த சபை என்பது ஒரே அப்பம் போல இருக்க வேண்டும் ஒரே அப்பமாக இருக்க வேண்டும் அவ்வளவு ஒருமனம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் உங்க வீடுகள் தோறும் தேவாலயத்திலே அல்லது சபையிலே எங்கே நீங்கள் கூடினாலும் கூடும் பொழுது அந்த ஒரு மனதை நீங்கள் மிகவும் உயர்த்தி பிடிக்க வேண்டும் ஒரு மனதை உயர்த்தி பிடிக்கணும் ஹல்லேலூயா எல்லாரும் ஒன்றா இருக்கணும் ஒரு சந்தோஷம் வரணும் ஒரு விசுவாசியை இன்னொரு விசுவாசி பார்த்த உடனே உங்க உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி வரணும் அது வராத வரையில இப்ப நான் பிரசங்கம் பண்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது எலிசபெத்தும் மரியாளும் சந்தித்த பொழுது என்ன சந்தோஷம் அவர்களுக்கு எலிசபெத் வயிற்றுக்குள்ள இருந்த பிள்ளை என்ன செஞ்சிருச்சான் யோவான் ஸ்நாபகம் அவன் துள்ளிட்டானா வயிற்றுக்குள்ள இருந்து ஹல்லேலூயா என்ன ஒருமனம் பாத்தீங்களா அது பார்த்த உடனே சந்தோஷம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி பார்க்கும் பொழுது ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரரை பார்க்கும் போது ஒரு ஊழியர் ஒரு விசுவாசிய பார்க்கும் பொழுது மாறி மாறி உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்தும் சந்தோஷம் பொங்கி எழணும் அதுதான் உண்மையாய் ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம் ஆமென் ஹல்லேலூயா அது இல்லை என்றால் எங்கேயோ ஒரு கள்ளங்கப்பட்டு இருக்கிறது எங்கேயோ ஒரு பகை உணர்வு இருக்கிறது அது சரிப்படுத்தணும் நம்ம எல்லாரும் ஒரே அப்பமாய் கிறிஸ்துவின் ஒரே சரீரமாய் மாற வேண்டும் ஆமென் ஆகவே இதற்கு ஒரு மனம் தேவை நாம் கூடும் இடத்தில் எல்லாம் ஒரு மனதோடு இருக்கணும் ஒரு மனதோடு இருக்கணும் எல்லாரையும் நேசிக்கணும் உள்ளம் திறந்து நேசிக்கணும் அவர்களும் நன்றா இருக்கணும் இவர்களும் நன்றா இருக்கணும் எல்லாரும் நன்றா இருக்கணும் என்கிற நினைவு இருக்க வேண்டும் எது இதைகளை கெடுக்கிறது உங்களுக்கே தெரியும் யாருக்குள்ளேயும் பெருமை இருந்துச்சுன்னா அந்த பெருமை நிமித்தமா அவங்க மற்றவங்களை என்ன செய்ய முடியாது நேசிக்க முடியாது அப்ப பெருமை என்பது ஒரு மனதுக்கு பெரிய இடைஞ்சல் உண்டாக்குற விஷயம் பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது சுயநலங்கள் நான் வாழ வேண்டும் என் பிள்ளை வாழ வேண்டும் அடுத்தவன் எப்படி போனாலும் பரவாயில்லை என்கிற எண்ணங்கள் இருக்கிற வரையிலே ஒரு மனப்பட முடியாது பொறாமை எரிச்சல் போட்டிகள் ஈகோ இந்த மாதிரி யார் பெரியவன் போட்டி போடுறது பொறாமப்படுறது இது இருந்தா குடும்பத்திலையும் சரி சபையிலும் சரி ஒரு மனப்பட முடியாது ஒரு மனதுக்கு இடைஞ்சலாய் உள்ளங்களில் இருக்கக்கூடிய தன்மைகள் இவைகள் தான் இன்னும் சிலருக்கு கோபம் ஆள் நல்ல ஆளு தான் உள்ளமும் நல்ல உள்ளம் தான் சொல்ல போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா கோபம் வந்துருச்சுன்னா பயங்கரமா சத்தம் போட்டுருவார் அப்ப அந்த இடத்துல அதுக்கப்புறம் ஒரு மனம் இருக்குமா ஒரு மனம் இருக்க முடியுமா முடியாது எல்லாருக்கும் தெரியும் இவர் நல்ல உள்ளம் தான் இவர் கெட்ட உள்ளம் கிடையாது ஆனா இவருக்கு கோபம் அந்த ஒரு மனதை என்ன செய்யறது கெடுக்கிறது ஆமென் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் எனவே இப்படிப்பட்ட தன்மைகள் நம்மை விட்டு அகல வேண்டும் அகற்றணும் நினைச்சா அகலும் ஆவியானவர் முழு ஒத்தாசை பண்ணுவார் பிரைஸ் தி லார்ட் நான் அகற்ற வேண்டும் நினைக்காம ஆவியானவர் எனக்குள்ள வந்து என்ன செய்ய முடியும் நான் எதை நினைச்சு தீர்மானிச்சு ஆண்டு கையில நான் ஒப்பு கொடுத்து அவரோட ஒத்துழைக்கிறேனோ அந்த ஏரியால அவர் கிரியேட் செய்வார் அங்கே வெற்றி வரும் எனவே அன்பானவர்களே ஒரு மனதை காக்கிறதுக்கு உங்க குடும்பத்திலையும் சரி சபையிலும் சரி என்ன தடை இருக்குன்னு யோசித்து பாருங்க அதை உங்க உள்ளத்தை விட்டு எடுத்து போடுங்க அதுக்கு தீர்மானம் எடுங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அருமையா நீங்க ஒரு மனப்பட முடியும் அடுத்தது ஐந்தாவதாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:24 வாசியுங்கள் 4:24 ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர் ஆதி சபை ஊழியத்திலே ஒரு பிரச்சனை வந்தது வெளி பிரச்சனை அதிகாரிகள் அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு இனி இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து எங்கும் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று மிரட்டி பயமுறுத்தி அனுப்பினார்கள் அந்த வார்த்தையை அவர்கள் வந்து சபைக்கு சொன்னார்கள் உடனே அவர்கள் எல்லாரும் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி எப்படி ஜெபித்தார்கள் அவ கீழே 31 வசனம் அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம்
அசைந்தது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜபம். கர்த்தாவே, சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் எங்கள் ஊழியக்காரர்களை மிரட்டுகிறார்கள், சுவிசேஷத்துக்கு தடை உண்டாக்க பார்க்கின்றார்கள். இதை கேட்ட உடனே அந்த வார்த்தை இவங்களை எல்லாரும் என்ன செய்ய பண்ணிருச்சு சொல்லுங்க, என்ன செய்ய பண்ணிருச்சு? ஒருமனப்படுத்திருச்சு. ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஜபத்தில் தரித்திருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒருமனப்பட்டு எங்க ஓடி வந்தாங்க? தேவ சமூகத்தில் ஓடி வந்தார்கள். தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே இந்த பயமுறுத்தல்களை நீர் கேளும், கேட்டு இந்த அதிகாரிகள் எல்லாரையும் அடித்து நிர்மூலமாக்கும், அப்படித்தான ஜபித்தார்கள். நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறார்கள். பைபிளும் வாசிக்கிறது இல்லை, பாஸ்டர் மைக்கு பிடிச்சு என்ன சொல்லுவாரோ அது சரிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அப்படி அவர்கள் ஜபிக்கவே இல்லை. நாம தான் சில வேளை ஆத்திரத்தில் அப்படி இப்படி ஜபிச்சிருந்தது சில சமயம். ஆனா ஆதிசபா அப்படி ஜபிக்கல. எப்படி ஜபித்தார்கள்? ஆண்டவரே, இவர்களுடைய பயமுறுத்தல்கள் எல்லாம் நீர் கேட்டு உமது பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே என்ன செய்யணும் சொல்லுங்களேன். வாய் திறந்து அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்யும். அதுதான் எங்களுக்கு வேணும். அவங்களை அடிக்கவோ அவங்களை அழிக்கவோ அது வேண்டாம் எங்களுக்கு. எங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இவன் இவ்வளவு பயமுறுத்துறானே, இவன் இவ்வளவு சுவிசேஷத்துக்கு எதிராக எழும்புகிறானே, அதற்கேற்றார் போல நீர் உம்முடைய பரிசுத்த பிள்ளையா இயேசுவுக்கு நாமத்தினால என்ன செய்யணும்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும். பிறகு யாரு நிப்பான்? அற்புதங்களும் அடையாளம் நடந்தா எல்லாரும் என்ன செய்திருவான்? ஒன்றில் ரட்சிக்கப்படுவான், இல்லைன்னா எப்போ இவனோட மோதக்கூடாதப்பான்னு சொல்லி என்ன செஞ்சிருவான்? ஒதுங்கியே போயிடுவான். ஆமென். அப்படி நடக்கணும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நம்ம பிரேயர் பாயிண்ட கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும். பிரேயர் பாயிண்ட கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும். அவங்களுக்கு அதை செய்யணும். ஒண்ணும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை, ஜோம் பண்ண வேண்டியது இல்லை, நம்ம ஜபிக்க வேண்டியது. அவன் எவ்வளவு பயமுறுத்துறானோ அவ்வளவுக்கு அதிகமா நீர் உம்முடைய வல்லமை என்ன செய்யும் வெளிப்படுத்தும். ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னும் திரளாய் ஆத்துமாக்கள் என்ன செய்யட்டும்? ரட்சிக்கப்படட்டும். எதிர்த்து வருகிற கும்பல் தலைவனை என்ன செய்யட்டும்? ரட்சிக்கப்படட்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிரியை உண்டாகட்டும். உமது பிள்ளையாய் இயேசுவின் நாமத்தில் அடையாளங்களை அற்புதங்களையும் தாராளமா செய்யும். அதற்கு ஒரு மனப்பட்டு ஜபித்தார்கள். அல்லேலூயா. வெளி பிரச்சனை வந்த பொழுது சபையார் ஒருமனப்பட்டார்கள். வெளி பிரச்சனை வந்தா சில சபையில சபையை விட்டு ஓடிடுவாங்க விசுவாசிகள். பார்த்திருக்கு நம்ம ஊழியங்கள், சில ஊழியங்கள் வெளி பிரச்சனை வந்தா என்ன செய்வார்கள்? இந்த சபை வேண்டாம், நமக்கு தான் பக்கத்துல இன்னொரு சபை இருக்கு, தொல்ல வேண்டாம், போயிடுவோம். ஆனா இவர்கள் அப்படி அல்ல. சபைக்கு பிரச்சனை வந்தா சபையை விட்டு ஓடி போகல, ஒருமனப்பட்டு சபைக்காக ஊழியத்துக்காக ஜோம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பேதுருவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. 12 அதிகாரத்துல அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்ட உடனே எல்லாருக்கும் நியூஸ் போச்சுது, ஐயோ பாவம், நல்ல ஒரு மனுஷன் இப்படி ஆயிட்டாரே, பாவம், கர்த்தர் அவரை விடுவிப்பாராக என்று. அவர் அவர் வீட்டில் தூங்கவில்லை, ஒருத்தருக்கும் தூக்கம் வரல. எங்க ஊழியக்காரர் எங்க பாஸ்டர் கொண்டு அரெஸ்ட் பண்ணி போட்டாங்களா, உடனே ஓடி வந்துட்டாங்க. ஒரு வீட்டுல கூடியாச்சு, கூடி ராத்திரி எல்லாம் வல்லமையான ஜபம், பயங்கரமான ஜபம், கதவை பூட்டி போட்டுக்கிட்டு பயங்கரமான ஜபம். அந்த ஜபத்தின் விளைவாக பேதுரு அதிகாரிகள் ரிலீஸ் பண்ண முன்னாடியே கர்த்தர் ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஒருமனமுள்ள ஜபத்திற்கு கிடைக்கிற பலன். வெளி பிரச்சனைகள் எது வந்தாலும் உடனே தேவ மக்கள் கூடி ஜபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மிஷனரி ஊழியத்திலே ஒரு எதிர்ப்பை குறித்து நாம் கேள்விப்பட்டால், யார் ஒருவருக்கு அந்த செய்தி கிடைத்தாலும் உடனே ஜபிக்கிற மற்றவர்களோட சொல்லணும், சொல்லணும். அதுவே ஒரு பெரிய ஊழியம். முதல்ல அதை ஸ்ப்ரெட் பண்ணணும், அந்த செய்தியை அதை பரப்பணும். பரப்பி கேள்விப்பட்ட உடனே 4 பேர் கூடி ஜபிப்போமா, உடனே அந்த திட்டம் தான் நமக்கு போகணும். ஐயோ பாவம்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறது அல்ல, நாம் உடனே 4 பேர் கூடி ஒரு அரை மணிக்கூர் ஜோம் பண்ணிடுவோமா. அரை மணி நேரம் நமக்கு ரொம்ப பிஸி தான் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் அந்த செய்தியை கேட்டுட்டோமே, உடனே 4 பேர் கூடி ஒரு ஜபம், அந்த ஜபத்துக்கு பிரயோஜனம் உண்டாகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படி நாம் ஒரு வெளி பிரச்சனை என்கிற செய்தி கேள்விப்பட்டால் உடனே ஒருமனப்படணும். எதுக்கு? ஜெபித்து ஜெயம் பெறுவதற்கு ஒருமனப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி அடுத்தது அப்போஸ்தலர் நடபடிகள் 5 அதிகாரம் 12 வசனம்.
அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலோமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். இப்பொழுது இங்கே உள்ள சம்பவத்தை பாருங்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே வந்து உட்கார்ந்திருந்தார்கள். எப்போ? இது கொஞ்சம் முன்னாடிதான். அனனியா சப்பீராள் அவர்கள் பொய் சொல்லி உண்மையை மறைத்து அதனால் பயங்கரமான தண்டனை அனுபவிக்கிறார். ரெண்டு பேர் செத்து போனார். கர்த்தர் அடித்தார். அனனியாவையும் சப்பீராளையும் கர்த்தர் அடித்தார். சபையிலே இப்போ உள்ளுக்கு ஒரு பயங்கர அடி விழுந்துருச்சு. இதுவரைக்கும் வெளிப்பிரச்சனையா இருந்தது. இப்போ சபைக்கு உள்ளேயே ஒரு நல்ல குடும்பம், கணவன் மனைவி ரெண்டு பேரும் எதுல ஒருமனப்பட்டாங்கன்னா, தேவ ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்லதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒருமனப்பட்டாங்க. தேவனுக்கு பிடிக்கல, தேவன் அடித்தார். ரெண்டு மரணம் நடந்தாச்சு. இப்போ உடனே என்ன செய்யிருக்கோம் சபை? ஐயோ, இந்த சபையில போனா ஆபத்து போல இருக்கு, அடிச்செடுத்து கொன்னுபிடுவா போல இருக்கப்பான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கணும், பாதி பிரிஞ்சு போயிருக்கணும். ஆனா ஆதி சபை என்ன செய்தது? எல்லாரும் ஒருமனப்பட்டு எங்க வந்து கூடி உட்கார்ந்து இருந்தாங்களாம். சொல்லுங்க, சாலமோன் மண்டபத்தில். ஹல்லேலூயா. வெளி பிரச்சனைக்கும் ஒருமனம், உள் பிரச்சனைக்கும் என்ன? கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு நல்லா இருக்குமே. உள் பிரச்சனைக்கும் என்ன? ஒருமனம். ஹல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்றேன்? இதே மாதிரி ஒரு சம்பவம் மோசே காலத்துல நடந்துச்சு. எண்ணாகமம் 16 அதிகாரத்துல அந்த கோராகும் தாத்தான் அபிராம் இந்த கூட்டத்தினர் மோசைக்கு விரோதமாக எழும்பின பொழுது அப்பவும் இப்படி ஒரு பயங்கர அடி சபைக்குள்ள நடந்துச்சு. என்ன நடந்தது? பூமி பிளந்து அப்படியே இந்த குரூப்பை என்ன செய்திருச்சு? விழுங்கி போட்டு. இது மகா பயங்கரமா, இதுவரைக்கும் சரித்திரத்துல நடக்காத மகா பயங்கரமான அடி வெளி ஆட்களுக்கு இல்ல, தேவ ஜனத்துக்குள்ள நடந்தாச்சு. இது நடந்த உடனேயும் இந்த மக்கள் ஒருமனப்படல பாருங்க. அது நடந்து முடிந்த பிறகு வாசியுங்க, எண்ணாகமம் 16:41 வாசியுங்கள். மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். எப்படி பாருங்க, இஸ்ரவேல் சபைக்கும் அப்போஸ்தல சபைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இஸ்ரவேல் சபையிலும் இதே சம்பவம் தான். கோராகு போன்றவர்கள் தேவனால் அடிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். உள்ள சபையில உள்ளே பிரச்சனை. அப்ப தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்தார். கொடுத்த பிறகு இதை நேர்ல கண்டிருக்கிறாங்க இந்த மக்கள். அப்புறம் மறுநாள்ல என்ன பண்ணாங்களாம்? திரும்பவும் இந்த மோசைக்கு விரோதமா ஆரோனுக்கு விரோதமா குரூப் எழும்பிருச்சு. எழும்பி சொல்லுது, நீங்க தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்ணி போட்டீங்க, கொன்னு போட்டீங்க. மோசையா பூமியை பிளந்து உள்ளதள்ளனாரு? மோசையால முடியுமா ஐயா? ஆரோனால முடியுமா? இவங்கிட்ட வந்து சண்டைக்கு வர்றாங்க பாருங்க. தேவன் செய்தார். நீ தேவனிடத்துல சண்டைக்கு போக வேணும். எப்படி அந்த மக்களுடைய இருதயம் எப்படி கடினம். இவ்வளவு தூரம் தேவன் சபைக்குள்ளே ஒரு அடியை கொடுத்த பிறகு துணிஞ்சு அடுத்தது எழும்பி நீங்க எல்லாம் தான் தேவ ஜனத்தை கொன்னு போட்டீங்கன்னு சொன்னா வாதை உடனடியாய் புறப்பட்டது. ஒரு 14,700 அண்ணா அடுத்தது க்ளோஸ். இந்த 14,700 சாகாம இருந்திருக்கலாம். ஏற்கனவே தேவன் கொடுத்த நடவடிக்கை, தேவன் கொடுத்த நியாய தீர்ப்பை இவர்கள் மதிக்காமல் திரும்ப ஊழியக்காரனுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சு கடைசியில இப்ப ஏகப்பட்டது 14,700 பேர். இதுதான் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் சபையின் நிலைமை. அதே வேளையில் நீங்கள் ஆதி அப்போஸ்தல சபையை பாத்தீங்கன்னா, இந்த அனனியா சப்பீராள் அவர்கள் அடிபட்டது மிகுந்த வேதனை தான். எல்லாருடைய உள்ளத்திலும் வேதனை இருக்கும். ஏன்னா அவங்க சாதா அவங்க துன்மார்க்கரோ பாவிகளோ இல்லை, அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அனனியா சப்பீராளை எப்பவுமே நம்ம பிரசங்கம் பண்றது உடனே ஒரு நெகட்டிவ் கேரக்டரா நம்ம பேசுறதுனால அவங்கள ரொம்ப மோசக்காரன் நம்ம நினைப்போம். ஆனா உங்களில் எத்தனை பேர் இன்னைக்கு உங்க சொத்துக்களை வித்து கொண்டு வச்சீங்க அனனியா சப்பீராள மாதிரி? அவங்க வித்து கொண்டு வச்சாங்க, 100க்கு 100 வைக்கல, ஒரு பாகத்தை வச்சாங்க. உங்களில் அநேகர் அந்த ஒரு பாகம் கூட வைக்கலையே. ஆனா அவர்கள் உங்களை எல்லாம் விட எவ்வளவு மேன்மையானவன்னு யோசித்து பாத்தீங்களா? அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல சபையில் ஊற்றப்பட்ட பரிசுத்தாவினுடைய வல்லமையான அபிஷேகத்தை பெற்றவர்கள், நல்ல சாட்சிகள், நல்ல சீஷர்கள். அவங்களும் நினைச்சா சும்மா இருந்திருக்கலாம், நம்ம சொத்தை எதுக்கு வித்து கொண்டு வைக்கணும், சும்மா இருந்தா ஒண்ணும் இல்ல. ஆனா அவங்க வித்து கொண்டு வச்சாங்க, ஆனா கொஞ்சத்தை வைக்கல. அதுல கூட பேதுரு கேட்கும்போது உண்மையை சொல்லி இருக்கலாம். உண்மையை சொன்னா யாரு இவங்களை அடிக்கவா போறாங்க, இல்ல கண்டிப்பா சொத்தை வித்துட்டு வான்னு சொல்லவா போறாங்க? பொய்ய சொல்லிட்டான், மைமாலம் பண்ணிட்டான், ஆண்டவருக்கு பிடிக்கல, ஆண்டவர் அடிச்சார். அப்ப கூட ஒரு சிலர் யோசித்திருக்கலாம், எப்படி
அனனியா சப்பிரால் எங்களைப் போல அப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் எப்படி இவர்கள் தேவன் இவர்களை அடிக்கலாம் பேதுரு எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் என்று பேதுரு குரோதமா எழும்பல்ல அந்த சபையில் எழும்பின உள் பிரச்சனையிலே அவர்கள் ஒரு மனப்பட்டு கூடி வந்து சாலமோன் மண்டபத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் அல்லேலூயா அல்லேலூயா அப்ப ஒரு மனம் எங்கெல்லாம் வேணும்னு பாத்துக்கங்க தேவன் ஒரு கிரியை செய்யும் பொழுது தேவன் வைத்திருக்கிற ஊழியக்காரர்கள் ஒரு காரியத்தை நடத்தும் பொழுது அதிலே நமக்கு நல்ல வருமானம் இருக்க வேண்டும் கட்டாயம் வேண்டும் ஏன்னா சபையிலே தேவை வருமானம் ஹல்லேலூயா ஒருவருடைய திறமையோ அடுத்தவருடைய திறமையோ பெரிய விசேஷம் அல்ல தேவன் நம்ம திறமைகளை கொண்டு முதலாக்குகிறவர் அல்ல ஒருமனப்பட்ட கூட்டம் தான் அவருக்கு தேவை அல்லேலூயா ஒருமனப்பட்டு அவரை நோக்கி அவர் பாதத்தை பற்றி பிடிக்கிற பிள்ளைகள் தான் அவருக்கு தேவையே தவிர நம்ம திறமைகளை காட்டி ஆண்டவருக்கு ஒன்றும் நம்ம செய்ய போறது கிடையாது ஹல்லேலூயா நம்ம எல்லாருக்கும் அவரவருக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம ஆண்டருடைய காரியத்துல கொண்டுற கூடாது இப்ப என்ன எடுத்துக்கொள்ளுங்க நான் இந்த ஸ்தாபனத்தை நடத்தும்படி தேவன் வைத்திருக்கிறார் எனக்கு நிறைய விருப்பங்கள் உண்டு எல்லாம் கொண்டு ஸ்தாபனத்துல நான் செய்ய முடியாது செய்யக்கூடாது தேவனுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணணும் தேவனுடைய நடத்துதல பெறணும் அதுக்கு மேல அததற்கு அமைப்புகள் இருக்கிறது ஒழுங்குகள் இருக்கிறது அந்த இதுகளெல்லாம் கனம் பண்ணி அந்த அங்க ஷேர் பண்ணி அந்த கமிட்டியில ஷேர் பண்ணி எல்லாருமா சேர்ந்து அதோடைய சாதக பாதகங்களை யோசித்து அழகான தீர்மானம் எடுக்கணும் புரியுதா அப்போ நினைச்சதெல்லாம் நடத்த முடியாது நடத்தணும்னு அவசியம் இல்ல கர்த்தர் நினைத்தது கட்டாயம் நடக்கும் அல்லேலூயா அந்த ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நம்ம போகணும் இது எல்லாருக்கும் தேவை எல்லாருக்கும் தேவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம கையில ஒரு பொறுப்பு வந்துருச்சுன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடத்தணும்னு நினைக்க கூடாது அது உலகத்துல உள்ளது இந்த கர்த்தர் என்ன செய்யணும்னு சித்தமா இருக்கிறார் அதைத்தான் நம்ம செய்யணும் அதை அந்த முறைப்படி நாம செய்யணும் இதுதான் ஆசீர்வாதம் ஓகே அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள வருவோம் அப்ப வெளி பிரச்சனையிலே ஒரு மனம் உள் பிரச்சனையிலே ஒரு மனம் அடுத்ததாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் 15:26 வாசிங்க அப்போஸ்தலர் 15:26 எங்களால் தரித்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர்கள் ஒன்றாய் கூடி விருத்த சேதனம் போன்ற முக்கிய பிரச்சனைகளுக்காய் முடிவெடுத்த வேளையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பெரிய ஒரு கவுன்சில் மீட்டிங் அல்லது ஒரு பெரிய கமிட்டி மீட்டிங் அப்போஸ்தலருடைய கூட்டம் அதிலே ஒரு மனம் நான் அதான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சேன் எந்த ஒரு காரியத்திலும் நாலு பேர் கூடி ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கும் பொழுது அதுல ஒரு மனதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும் அல்லேலூயா ஒருவர் நினைத்ததை திணிப்பதற்காக ஒருவர் முயற்சிக்கும் போது அங்கே என்ன செய்யும் குழப்பம் ஒரு மனம் கெட்டுப்போ திணிக்க கூடாது எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் இருக்கிறா நான் சொல்ல வேண்டியதை சொல்லணும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்வார் இந்த ஒரு ஒப்பு கொடுத்தல் எல்லாருக்கும் இருக்கணும் தயவு செய்து கொஞ்சம் கவனிப்பீங்களா பெந்தேகோஸ்து சபைகளுக்கு இதெல்லாம் புதிய பழக்கமா இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு காரியத்துக்காக நம்ம ஒரு 4-5 பேரை ஒரு கமிட்டியாக ஒரு குழுவாக வைத்திருந்தால் அதுல தலைவரா இருக்கலாம் மெம்பரா இருக்கலாம் யாரா இருக்கலாம் நம்ம எல்லாருக்கும் என்ன மனசு இருக்க வேண்டும் என்றால் இந்த குழு செய்ய வேண்டிய ஊழியம் என்ன முதல்ல அதை குறித்த தரிசனம் நமக்கு இருக்கணும் அதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்புறம் அதை குறித்து நிறைய கருத்துக்கள் நமக்குள்ள வரும் அந்த ஊழியங்களை நாம் பார்க்கிறோம் ஐயே இது இப்படி இருந்தா சரியில்லையே இது நல்லா ஆகணுமே அது நல்லா இல்லையே இதை சரியாக்கணுமே இந்த புதிய திட்டத்தை கொண்டு வந்தா நல்லா இருக்குமேன்னு உண்மையாய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அதுல ஒரு தரிசனத்தோட இருக்கவங்களும் நிறைய திட்டங்கள் உள்ளத்துல வரும் இதை அந்த குழுவாக கூடுகிற வேளையிலே கண்டிப்பாக மனம் திறந்து பேசணும் ஏன்னா தேவன் உங்களுக்குள் போட்ட ஒரு கருத்து சில வேளை பெரிய திட்டமாய் மாறிவிடக்கூடும் ஹல்லேலூயா அத நம்ம என்ன பேசுறது அப்படி என்று மறைத்து வைக்கும் பொழுது சில நல்ல காரியங்கள் என்ன செய்ய முடியாது வெளியே வர முடியாது ஆனா அப்படினால நம்ம அதை குறித்து தெளிவா இருக்கணும் சிலருக்கு என்னன்னா நான் பேசினா சில வேளை எடுபடாம போயிட்டுன்னா நான் ஒன்னு சொல்லுவேன் மற்ற 4 பேரும் சேர்ந்து வேண்டாம்பாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதோட நான் பேசாம இருக்கேன் இந்த இது தன்மை தப்பு அது ஒரு சுயநலமாக்கும் என்ன செய்யும் நான் பேசுறது நடக்கணும் அப்படின்னா பேசணும் நான் பேசுறது நடக்காதுன்னா நான் செய்ய கூடாது பேசக்கூடாது அப்படி ஒரு சுயநலமும் பெருமையும் சேர்ந்த ஒன்னாக்கும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது எனக்குள்ளே கத்துறனு தந்திருக்கிறார் பேச வேண்டிய இடம் இதுதான் நான் சொல்லுகிறேன் சொன்ன உடனே எல்லாரும் ஆளுக்கொண்ணு சொல்லுவாங்க சாதகத்தை சொல்லுவாங்க பாதகத்தை சொல்லுவாங்க அதை நல்லா லிசன் பண்ணணும் ஓஹோ
நமக்கு தெரியாத கருத்து அங்கிருந்து வரும். நம்ம ஆசையோட சொல்லுவோம் ஒண்ணு, ஆனா அதுல வரக்கூடிய சாதகத்தை ரெண்டு பேர் சொல்லுவாங்க, அதுல வரக்கூடிய பாதகத்தையும் ரெண்டு பேர் சொல்லுவாங்க. அப்ப நம்ம மனசுக்குள்ள ஒன் பாயிண்ட் அஜெண்டால நிக்க கூடாது. நான் வச்சது நடக்கணும் 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 அப்படி பிடிச்சு நிக்க கூடாது. பாப்போம் என்ன சொல்றாங்க, பாப்போம் அவங்க என்ன சொல்றாங்க, அதுலயும் ஒரு கருத்து இருக்குதே. அப்போ இதை நம்ம செயல்படுத்தினா இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் வருமே, எல்லாம் யோசிக்கிறோம். இப்படி நல்ல ஒரு திறந்த உள்ளத்தோட யோசித்து எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமா ஒரு தீர்மானம் எடுக்கணும், அதுதான் வெற்றி. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும், தேவன் எனக்கு இதை தந்தது உண்மை என்றால் அதற்கான அந்த கமிட்டியில எல்லாரும் இதை ஒரு மனமா ஏற்றுக்கொள்வார்கள். ஆமென். நான் இந்த அனுபவத்தோட தான் இந்த ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தருக்கு அது சித்தம்னா அது நடக்கும், அது நடக்கும். அது இல்லைன்னா நம்ம கடந்து அதுக்காக அடிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, சில காரியங்கள் அப்படித்தான். நம்முடைய ஸ்தாபனத்திலே ஒரு 5 வருடங்கள் 6 வருடங்கள் இருக்கலாம், அதுக்கு கொஞ்சம் முன்னாடியா இருக்கலாம். ஒரு முறை கல்வி ஸ்தாபனங்கள் தொடங்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் வந்தது, எல்லாரும் பேசணும். அந்த இருந்தவர்களில் 2 பேர் தவிர மீது எல்லாரும் ஓகே பண்ணிட்டாங்க, கல்வி ஸ்தாபனங்கள் தொடங்குவோம். நிச்சயமா மெஜாரிட்டி பார்த்தா அன்னைக்கு தீர்மானம் எடுத்து தொடங்கி இருக்கலாம். ஆனா நான் அதை விடல. நான் சொன்னேன், 2 பேர் வித்தியாசமான கருத்து சொல்லுகிறார்கள், ஆகையினாலே கொஞ்சம் கூட பொறுப்போம். யுனானிமஸா எல்லாரும் ஒருமனப்பட்ட ஒரு டிசிஷன் எடுக்கலாம், இது ஒரு புதிய காரியம். அப்போ நீங்க 2 பேருமே, அவங்க 2 பேருமே ஒரு கமிட்டியா போட்டு இந்த 1 வருஷம் நீங்க நல்லா ஸ்டடி பண்ணுங்க. ஆவிக்குரிய சபையிலே கல்வி நிலையம் தொடங்கினால் என்னென்ன பாதிப்பு வரும், ஏன்னா சில அனுபவங்கள் நமக்கு இருக்கிறதே. அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி போயிடுமே என்கிற கண்ணோட்டங்கள், இதை நீங்க நல்லா படிச்சுட்டு வாங்க. அடுத்த வருஷம் தீர்மானிப்போம். அடுத்த ஜெனரல் பாடியில வச்சோம். அடுத்த ஜெனரல் பாடியில வச்சா அவங்க 2 பேருமே சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து கல்வி ஸ்தாபனம் தொடங்குவோம் தீர்மானம் போட்டு விட்டார்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா, நம்ம கிட்ட அங்க ஃபோல்ஸ் பண்ணி செய்யத விட அதை இன்னும் டைம் கொடுத்து இன்னும் ஜெபித்து செய்யணும்னு சொன்னா செய்வோம். முதல்ல வட இந்தியாவில் செய்வோம், அங்கதான் ரொம்ப தேவை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் செய்ய முடியல, முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். பிலிபித்துல ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு நினைச்சோம், இனி அடுத்த வருஷம் எப்படியாவது ஆரம்பிக்கணும்னு, இந்த வருஷமே வேலைகளை ஆரம்பிக்கணும்னு யோசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நமக்கு பல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், இது மாதிரி பல காரியங்கள். அதனால நான் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு எந்த ஒரு குழுவினுடைய தலைவரும் சரி, பொறுப்பாளரும் சரி, மெம்பர்களும் சரி நினைக்கவே கூடாது. ஆவிக்குரிய நல்ல தன்மை இருக்கணும். எதுனாலும் என் ஆண்டோடைய கைக்கு மிஞ்சி ஒன்னும் போகாது, அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. இது நமக்கு இருக்கணும். அது மாதிரி சில சூழ்நிலைகள் வரும் பாருங்க, அதுல நம்முடைய பதவிகளையும் பொறுப்புகளையும் எடுத்து அப்படியே பரிவிடத்துல வைக்க நம்ம ரெடியா இருக்கோம். அதுலயும் நிறைய இடத்துல பிரச்சனைகள் வருது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாச்சு, ஒரு சலசலப்பு வந்துருச்சு, சரி நான் பொறுப்புல இருக்கிறேன், இதுல ஒரு பாதிப்பு வருது, சரி நான் இதுல இருந்து விலகிக்கிறதுனால இது நல்லா நடக்கும்னா அதை செய்யுங்க என்று மனம் வந்து வந்துடணும் நம்ம. அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எது, இந்த சாக்ரிஃபைஸ், இந்த பலிபீடத்துல வைக்கிற அனுபவம் யாருக்கு வரும்? தேவனை பற்றியும் தேவ சித்தத்தை பற்றியும் விசுவாசம் உள்ளவர்களுக்கு வரும். ஹல்லேலூயா. நான் இப்ப பலிபீடத்துல வைக்கணும், தேவனுக்கு ஒன்னு சித்தம்னா அதான் நடக்கும். தைரியமா இருக்கணும். நம்ம ஒருவரும் பதவிக்காக இதுகளுக்காக இருக்கக்கூடாது. ஒரு மனம் தான் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. அதே வேளையில் மறுபக்கத்தையும் சொல்லுகிறேன், எல்லாரும் ஒரு மனம் படணும், அதனால பைபிளுடைய வழியை விட்டு வெளியே போவோம்னு சொல்லி அப்படி நினைக்க கூடாது. சரிதானே? அனனியா சப்பிராள் அந்த விஷயத்துக்கு ஒரு மனப்பட்ட மாதிரி நம்ம அதுக்கெல்லாம் ஒரு மனப்படக்கூடாது. எதிரிடையான காரியங்களுக்கு ஒரு மனப்படக்கூடாது, நல்ல காரியங்களுக்கு எல்லா ஒரு மனதோடு செய்யும் பொழுது அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இவைகளை நாம் புரிந்து கொண்டு செய்வோம். கடைசியாக ஒன்று, எஸ்ராவின் புஸ்தகம் 3:8-9 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்திலே செல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் மற்றும் உள்ள அவர்கள் சகோதரராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் ஆரம்பம் செய்து 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்தும்படி யெசுவாவும் அவன் குமாரரும்
சகோதரரும் கத்மியேலும் அவன் குமாரரும் யூனாவின் குமாரரும் எனாதோத்தின் குமாரரும் அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தின் வேலையை செய்யும்படி நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாரும் வேலையாட்களை நடத்துவதில் ஒருமனப்பட்டு நின்றார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தின் பணி, அது ஒரு கட்டுமான பணியாக இருக்கலாம், தேவனுடைய ஊழியமாகிய அந்த கட்டுமானமாக இருக்கலாம். எழுத்தின்படி ஒரு கட்டடத்தை கட்டுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது தேவனுடைய ஊழியத்தை கட்டுகிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆத்மாதாயம் செய்கிறோம், ஜபம் பண்ணுகிறோம், பல்வேறு காரியங்களை செய்கிறோம். இவைகளினால் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்கிறோம், கட்டுகிறோம். அப்ப இப்படி தேவனுடைய ஊழியத்தை கட்டுகிற விஷயத்தில் அதில் உழைக்கிறவர்களும் ஒருமனப்பட்டு நிற்க வேண்டும், அவர்களை நடத்துகிறவர்களும் எப்படி நிற்க வேண்டும் சொல்லுங்க, ஒருமனப்பட்டு நிற்க வேண்டும். நமக்குள் எந்த வித்தியாசம் வரக்கூடாது. நம்முடைய சபையில் கூட எத்தனையோ ஊழிய குழுக்களை வைத்திருக்கிறோம். எதற்காக? உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற தாலந்துகள் திறமைகளை கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்த ஒரு வாய்ப்பு, வாய்ப்பு. ஆகவே இவைகளை நீங்கள் நன்றாக என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயன்படுத்தும் பொழுது அந்த ஒரு மனதை காக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் ஒரு நல்ல விட்டு கொடுக்கிற இருதயத்தோட, திறந்த உள்ளத்தோட, ஒரு நல்ல பக்குவமுள்ள ஒரு கிறிஸ்தவ இருதயம், அந்த இருதயத்தோட நம்ம நடத்துகிற எல்லாரும் ஒன்றுபட்டு நின்றால் இந்த ஊழியம் மகிமையாக வளரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரவருக்கு கொடுக்கப்பட்டதில் அவரவர் நன்றாக வேலை செய்ய வேண்டும். அதே வேளையிலே அதற்கு மேல் இருக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் வரும் பொழுது அப்படியே அதுக்கு இணங்க வேண்டும். அந்த ஒரு மனதை காக்க வேண்டும். அன்போடும் ஐக்கியத்தோடும் ஒரு மனதோடும் அழகா செய்யணும். ஏன்னா நம்ம யாரும் நம்முடைய காரியத்துக்காக இதெல்லாம் செய்யல, எல்லாரும் இயேசுவுக்காக செய்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி நாம உழைக்கிறோமே தவிர, நமக்கு ஒரு பேர் உண்டாகணும்னோ, நமக்கு இதுல இருந்து ஒரு காசு எடுக்கணும்னோ, நமக்கு ஒரு காரியத்துக்காகவோ நம்ம யாரும் என்ன செய்யல, இதுல ஈடுபடல. ஹல்லேலூயா. அதனாலே நாம் இந்த விஷயத்தில் மிக கரிசனை உள்ளவர்களா இருந்து எத்தனையோ காரியங்களை செய்யும் பொழுது இந்த ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம் என்பது மிகவும் தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க, ஒருவர் தன்னுடைய அதிகாரத்தை காட்டலாம், அதுல ஒரு மனம் போயிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா, ஒரு மனதை காத்துக்கிட்டா அவருக்கும் சந்தோஷம், குடும்பத்துக்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் சில பிள்ளைகளும் அப்படிதான், குடும்பத்துக்குள்ள சில இடத்துல அப்பாவா இருக்கலாம், சில இடத்துல அம்மாவா இருக்கலாம், சில இடத்துல பிள்ளைங்களா இருக்கலாம், பிடிச்சதுலதான் நிக்கணும்னு பாக்குறாங்க, தான் நினைச்சதுதான் செய்யணும்னு பாக்குறாங்க. கடைசியில் அந்த குடும்பத்துல உள்ள ஒரு மனமே போகுது, அந்த வீடே சந்தோஷம் இழக்குது, அந்த வீடு ஒரு வித்தியாசமான நிலைக்கு மாறி விடுகிறது. வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்கும் மகிழ்ச்சி கிடையாது, சமாதானம் கிடையாது. அது என்ன வீடு அது? இப்படி நான் ஒருவரும் மாற்றவே கூடாது. உங்கள் வேலை ஸ்தலங்களும் அப்படித்தான். 8 மணி நேரம் டெய்லி போய் வேலை செய்கிற வேலை ஸ்தலம், அது ஒரு மனமுள்ள ஸ்தானமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக நம்மை விட்டு கொடுக்கவும், சகித்து கொள்ளவும், அன்பு பாராட்டவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சபை அதே போல, சபை அதிக முக்கியமா நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சபை. அந்த சபையிலே ஒரு மனதை காத்து கொள்ளணும். சில இடத்துல நியாயத்தை சொன்னா கூட சிலருக்கு புரிய மாட்டேங்க, அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. கடந்த நாட்கள்ல ஒன்று ரெண்டு பேருடைய காரியங்களை பார்த்தா, ஐயோ நியாயத்தை சொன்னா உனக்கு புரியலன்னா நீ என்ன பண்ணுவ? ஆனாலும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, புரியும் வர நாம காத்திருக்க வேண்டியதான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி போய் புரிய வைக்க முடியுமா நம்ம? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, சிலருக்கு ஒன்றும் புரியாத அவர்களால ஒரு மனக்கேடுகள், சபைகள்ல குழப்பங்கள், பிரச்சனைகள். ஆகவே நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மூலம் கர்த்தருடைய நாம மகிமைப்படணும், ஒரு மனம் காக்கப்படணும், தேவ ராஜ்யம் விரிவாய் கட்டப்படணும். நிச்சயமாய் இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அமேன். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் அது. அந்த திட்டத்திற்கு தேவன் நம்மோடு இன்றைக்கு பேசுகிறது, ஒரு மனம், ஒரு மனம். நாம் அனைவரும் ஒரு மனமாய் நிற்கும் பொழுது கர்த்தர் நாம் அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிக்க போகிறார். உங்களில் சிலருடைய வாழ்க்கை தேவன் உயர்த்த போகிறார். உங்கள் சிலரை தேவன் உயர்த்தி பயன்படுத்த போகிறார். உங்களுக்கே தெரியாது, உங்க நினைவுல கூட வந்திருக்காது, தேவன் உங்களில் சிலரை குறித்து பெரிய நினைவுகள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபையை குறித்து தேவன் பெரிய நினைவை வைத்திருக்கிறார். சாதாரணமானது அல்ல,
எனவே ஒருவரும் சும்மா நிர்விசாரமா இருக்க கூடாது. நல்லா ஜெபிங்க, ஆசைப்படுங்க. வாக்குத்தத்தங்கள் யார் யாருக்கு ஆண்டவர் தனிப்பட்ட முறையிலே தீர்க்க தரிசனங்கள் மூலம் வாக்குத்தத்தங்கள் மூலம் பேசி இருக்கிறாரோ கொஞ்சம் கூட அதெல்லாம் திரும்ப நீங்க மனதில் எடுத்து போராடி ஜெபியுங்கள். இந்த நாட்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிற நாட்களாக்கும். கர்த்தர் அதை செய்ய சித்தமாக இருக்கிறார். நம்முடைய ஸ்தாபனம் முழுவதிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஒரு மனமாய் ஜெபிக்க போகிறோம். ஒரு மனமான ஜெபத்திற்கு மிகவும் பிரயோஜனம் வரப்போகிறது. எல்லாரும் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதலாவது உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற தீர்க்க தரிசனங்கள் தரிசனங்கள் ஆமேன் வாக்கு தத்தங்கள் இவைகளை ஒன்று எடுத்து வைத்து ஜெபம் பண்ண போறீங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்பு கூட உங்களுக்கு தேவன் பேசின சில வார்த்தைகள் ஹல்லேலூயா உங்கள் மனதிலே தேவன் கொண்டு வருவாராக. ஆவியானவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தங்களை திரும்ப கொண்டு வாருங்கள் தேவ சமூகத்தில். ஆமேன். வாய் திறந்து சொல்லுங்க. இப்படி சொன்னீங்களே அப்பா, அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். எல்லாருடைய உள்ளத்திலும் கர்த்தரதை நினைப்பூட்டுவாராக. தீர்க்க தரிசனத்தின் மூலம் பேசினார், சொப்பனத்தின் மூலம் பேசினார். கர்த்தர் சொன்ன வார்த்தை காலதாமதமானாலும் அது தவறாமல் நடக்கும். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தரையிலே விழ விடமாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, வார்த்தைகளை சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் இந்நாட்களில் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், என் குடும்பத்தில் நடக்க வேண்டும், என்னுடைய வேலையிலே தொழிலிலே நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னும் வைராக்கியமா கேட்கணும். அதனால் தான் அநேகர் பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு வைராக்கிய வாஞ்சை, இப்படி சொன்னீரே, இதை செய்யும் ஆண்டவரே. கூப்பிடுங்க வாய் திறந்து. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிதாய் வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. வெக்கப்படாதீங்க. வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, என்னோடு இதுவரைக்கும் ஒன்றும் பேசலையே ஆண்டவரே, என்னோட பேசுங்கன்னு கேளுங்க. இதுவரைக்கும் கர்த்தர் உங்களோடு வாக்குத்தத்தம் ஒன்றும் தரலன்னா இப்போ கேளுங்க, தருவா. உங்களோடு பேச அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஆசை இருக்கா? அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆசையோடு கேட்டால் நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தை உன் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாலிபர்களே, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தருனோடு பேசின வார்த்தைகளை சொல்லி கேளுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு வறுமையிலே, வேதனையிலே, நெருக்கத்திலே, கஷ்டத்திலே கிடக்கிறீர்கள். ஆமேன். மற்றவர்களால் அசட்டை பண்ணப்பட்ட நிலையில் கிடக்கிறீர்கள், தள்ளப்பட்ட நிலையில் கிடக்கிறீர்கள். ஆனால் உன்னை குறித்து கர்த்தர் கொண்டிருக்கிற நோக்கம் பெரிதல்லவா? தேவன் உனக்கு தந்த வார்த்தை எவ்வளவு மேன்மை உள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஏன் அதற்காக அவர் பாதம் பற்றி போராடக்கூடாது? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேற அப்பா பாதத்தில் தரித்திருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் நிறைவேற ஒருமனப்பட்டு, ஒருமனப்பட்டு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பமாக ஆமேன் சேர்ந்து பகிர்ந்து கொண்டு இன்று முதல் நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா. தேவன் தந்த வாக்குத்தத்தம் நிச்சயம் உன் வாழ்வில் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன் பிள்ளை உன் வயிற்றில் இருக்கும் பொழுதே தேவன் அவனை குறித்து உன்னோடு பேசினார். அந்த வார்த்தையை தேவன் மறந்து விடவில்லை, நீயோ மறந்து போனாய். இன்று கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு நினைப்பூட்டும் பொழுது, இப்பொழுது முதல் உன் மகனுக்காய் நீ ஜெபம் பண்ணு, இப்பொழுது முதல் உன் மகனுக்காய் அந்த வார்த்தையை பற்றி கொண்டு ஜெபம் பண்ணு. கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்கள் மேல் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆண்டவரே. என்னை குறித்து நீர் செய்ய நினைத்தது, என்னை கொண்டு நீர் செய்ய நினைத்தது ஒரு பொழுதும் தடைபடாது. என் பலவீனம் அதை தடுக்க முடியாது, என்னுடைய வியாதி அதை தடுக்க முடியாது.
ஹல்லேலூயா. என் பண பிரச்சனை அதை தடுக்க முடியாது. என் வீட்டில் வந்திருக்கிற மனித போராட்டங்கள் அதை தடுக்க முடியாது. என் தேவனுடைய வார்த்தை இறங்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு முன்பாய் பிரச்சனைகள் நிற்க முடியாது, தடைகள் நிற்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் தொழிலை நான் நினைக்கும் பொழுது, இதில் இனி விடுதலை வருமா என்று நான் நினைக்கும் பொழுது, என் தேவன் எனக்கு தந்த வார்த்தை இருக்கிறது, என் தேவன் எனக்கு தந்த வார்த்தை இருக்கிறது. ஆகவே இதில் நிச்சயம் பெரிய விடுதலை எனக்கு வரும். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. உங்களில் அநேகர் நீங்களே வாக்குத்தத்தத்தின் வாசலை அடைத்து வைத்திருக்கிறீர்கள். அவிசுவாச வார்த்தைகளை பேசி பேசி தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாதபடி நீயே வாசலை அடைத்து போட்டிருக்கிறாய். இன்று அந்த அவிசுவாச வார்த்தைக்கு மன்னிப்பு கேள். உன் அவிசுவாசத்துக்கு நீ மன்னிப்பு கேள். தேவன் ஒன்றை செய்ய விரும்பும் பொழுது உன் புத்தியினத்தினால், புத்தி இல்லாத பேச்சினால், அவிசுவாச பேச்சினால் நீயே தடை உண்டாக்கி கொண்டிருக்கிறாய். தாழ்த்தி ஜபிக்க மாட்டாயா? தாழ்த்தி ஜபிக்க மாட்டாயா? ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு என்னை மன்னியும் என்று சொல்ல மாட்டாயா? என்னை மன்னியும் ஆண்டவரே, நீங்க செய்ய ஆசையா இருக்கும் பொழுது நானே வாசல் அடைச்சு போட்டிருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகளையும் உலகத்தையும் பார்த்து நான் இப்படி எல்லாம் பேசி போட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை குறித்து நீர் நினைத்தது நடக்கட்டும், நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையிலே நடக்கட்டும். வல்லமை இறங்கட்டும். ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களில் அசைவாடுவீராக, வல்லமையாய் அசைவாடுவீராக. பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. யார் இதுவரை தேவனுடைய வார்த்தையை கேட்கவில்லையோ, இந்த ஜெப வேளையிலும் அது வார்த்தை அவர்களுக்கு கிடைக்கட்டும். நேராய் திருப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நேராய் உள்ளங்கள் திறக்கட்டும், கர்த்தருக்கு நேராய் உள்ளங்கள் திறக்கட்டும். Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. Hallelujah. Hallelujah. Praise God. Praise God. Praise God. Hallelujah. Thank you, Lord. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடந்து தீரும். தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடந்து தீரும். வாக்கு தத்தம் அது கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடந்து தீரும். தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடந்து தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால்
நம்புங்கள், நிச்சயம் அந்த அற்புதங்கள் நடக்கும். உன் வாழ்வில் இருக்கிற ஒரே ஒரு குறைவு, ஒரு மனப்படாத குறைவு. உன் குடும்பத்திலே ஒரு மனப்படு, உன் சபையிலே ஒரு மனப்படு, கூடி ஜெபிக்கிற இடங்களில் ஒரு மனப்படு. உனக்கு கர்த்தர் தந்த தெய்வீக சகோதரர்களோடு கூட, இந்த ஆவிக்குரிய சகோதரர்களோடு கூட ஒரு மனப்படு. உன் பெருமையை தூக்கி எறி, உன்னுடைய சுயநலத்தை தூக்கி எறி, உன் கோபத்தை தூக்கி எறி, எரிச்சல் பொறாமைகள் பகைகளை தூக்கி வீசு. ஒரு மனப்படு, ஒரு மனப்படு. தேவன் சொன்னது நடக்கும். ஒரு மனப்பட்டு மேல் வீட்டில் கூடி வந்த பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தம் பலமாய் நிறைவேறினது. அல்லேலூயா. நம்முடைய சபையில், நம்முடைய ஊழியங்களில் ஒரு மனதின் ஆவி எல்லாருக்கும் தரும்படி, குறிப்பாய் நமக்கு தரும்படி எல்லாரும் வாய் திறந்து கேட்கலாம். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்பா பிதாவே, இந்த வேளையில் எங்களுக்கு பல ஆசீர்வாதங்களையும் பல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் கொண்டு வரக்கூடியதான இந்த ஒரு மனம் என்கிற ஒரு விலையுறந்த பொக்கிஷத்தை எங்கள் உள்ளங்களிலே தாரும் என்று கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஒரு மனதை தாரும் அப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் எவ்வளவு நூற்றுக்கு நூறு ஒருமனப்பாட்டில் தேறி இருக்கிறீரப்பா, அதே போல நாங்களும் ஒருமனப்படும்படியாக, ஒருமனப்பாட்டில் தேறும்படியாக எங்களுக்கு ஒரு கிருபை ஊற்றும் என்று கேட்கிறோம். இங்கே வந்திருக்கிற எல்லா குடும்பங்களிலும் அந்த ஒரு மனதை தாரும் ஆண்டவர். குடும்பத்தில் ஒரு மனதை தாரும், குடும்பத்தில் ஒரு மனதை தாரும், தொழில்கள் வேலைகளில் ஒரு மனதை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய ஊழிய பகுதிகளிலே ஒரு மனதை எங்களுக்கு தாரும் அப்பா. மேலிருந்து கீழ் வரைக்கும் எல்லா நிலைகளிலும் எங்களுடைய முழு ஊழியத்திலும் ஒரு மனதை தாரும் அப்பா. இந்த சபையின் ஊழியம் முழுவதிலும் ஒரு மனதை தாரும் அப்பா. இந்த ஸ்தாபனத்தின் ஊழியம் முழுவதிலும் ஒரு மனதை தாரும் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நடத்துகிற ஒவ்வொருவரும் ஒரு மனதுக்கேற்ற நடத்த எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. எனக்கு அந்த கிருபையை தாரும் அப்பா. அதிகமாய் அந்த கிருபையை ஊற்றும் அப்பா. ஒரு மனதுக்கு ஏதுவாய் வழி நடத்த, ஒரு மனதோடு பெரிய வெற்றிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த மனப்பக்குவத்தையும் அந்த ஆவிக்குரிய தன்மையும் ஆவியானவர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருமனப்படும்படி, ஒருமனப்பட்டு ஒரே வாயினால் உம்மை மகிமைப்படுத்தும்படி, ஒருமனப்பட்டு ஜெபித்து பெரிய ஜெயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி, வெளி பிரச்சனைகளிலே, உள் பிரச்சனைகளில் எல்லாம் நாங்கள் ஒருமனப்பட்டு நிற்கும்படியாக, ஆலயத்தின் கட்டுமான பணிகளில், ஆமீன், ஊழியத்தின் கட்டுமான பணிகளில் நாங்கள் ஒருமனப்பட்டு நிற்கும்படியாக, தகப்பனே, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை ஒருமனப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு மனதுக்கு விரோதமாய் சாத்தான் எடுக்கிற எல்லா பிரிவினையின் ஆவிகளுடைய கிரியைகள், ஆமீன், அவனுடைய பொல்லாத சகல பிளவுபடுத்துகிற வேலைகள், உள்ளங்களை பாழாக்குகிற பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. ஒரு மனதின் ஆவியினால் நிரப்பும். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை செய்ய போகிறபடியினால் விசுவாசத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஒரு மனதை குறித்த வசனங்களை எடுத்து தியானிக்க தந்த கிருபைக்காய் நன்றி. அப்போஸ்தல காலத்திலே எவ்வளவு ஒருமனப்பட்டிருக்கிறார்கள். தேவாலயத்திலும் வீடுகளிலும் நாள்தோறும் கூடி கூடி நல்ல ஐக்கியம் வைத்திருக்கிறார்கள். எல்லா காரியத்திலும் ஒருமனப்பட்டு நின்று பெரிய எழுப்புதலை கண்டார்கள் அப்பா. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்தின் பாதையிலும் மற்றும் எல்லா காரியங்களிலும் உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் பயன்படுதலையும் காணாததுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒருமனம் இல்லை என்பதை நாங்கள் தியானித்தோம். இதற்கு அடுத்தவர் காரணம் அல்ல, நாங்கள் தான் காரணர்கள். எனவே கர்த்தாவே, ஒவ்வொருவரும் அவிதமாக தங்கள் சிந்தையில் எடுத்துக்கொண்டு என்னுடைய உள்ளத்தில் ஒரு மனதுக்கு தடையான காரியத்தை நான் எடுத்து எறிந்து போடுவேன் சொல்லி நல்ல தீர்மானம் எடுத்து முன் செல்ல உதவி செய்யும். நாங்கள் ஒருமனப்படும்படியாக, மற்றவர்கள் ஒருமனப்படுவதற்கு ஏதுவாய் நாங்கள் நடந்து கொள்ளவும் நடத்தவும் விசேஷித்த கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தார். மெய்யாகவே இந்த செய்தி ஒரு வெறும் வார்த்தையாய் போய்விடக் கூடாது. இது எங்கள் வாழ்க்கையாக மாற வேண்டும். இது ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனப்பட வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த ஒரு மனதின் ஆவி நிறைவாய் தரப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் வரப்போகிற இந்த கன்வென்ஷனிலும் மிக சிறப்பான ஒரு மனதை நாங்கள் காத்து மகாபெரிய வெற்றியை கண்டுகொள்ள எங்களை நீர் வழி நடத்தும். இவைகளினால் வருகிற சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கின்றோம் ஜீவனுள்ள பிதாவே.